நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கனலி கலை இலக்கிய இணையதளம் வழங்கும் கனலி இலக்கிய நேரம் நிகழ்ச்சிக்கு இந்த மாலை வேளையில் வந்து கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கனலி இலக்கிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் வச்சு ஒரு முக்கியமான வந்து ஒரு இலக்கிய ஒரு தலைப்பு எடுத்துட்டு பேசுற மாதிரி தான் நாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து இது பண்ணுவோம். அந்த வகையில இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எங்களோட வேலூரை சேர்ந்த எழுத்தாளர் வெண்ணிலா ஆ வெண்ணிலா அவர்கள் வந்து வண்ணலெல்லவன் சாரோட அவரோட படைப்புலகம் பத்திய ஒரு சிறப்பான ஒரு சிறப்பலை ஒன்று செய்ய போறாங்க. உங்களுக்கு வெண்ணிலா மேடம் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சிறு மட்டும் நான் சொல்லிடுறேன் மேடம் பத்தி. ஆ வெண்ணிலா மேடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கல்வி வந்து பேசிட்டே இருக்கலாம் போல. ஏன்னா வந்து அவங்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்காது என்ன இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே படிச்சிருக்காங்க, பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்காங்க மேடம். இது வரைக்கும் கவிதை தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 8 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டு இருக்காங்க. கட்டுரை தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 தொகுப்புகள், ரொம்ப ரொம்ப சிறப்பான தொகுப்புகள். அதில் ஒரு தொகுப்பு வந்து மரணம் ஒரு கலை அப்படின்ற ஒரு தொகுப்பு வந்து மிகவும் மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு தொகுப்பு. இது வரைக்கும் 3 சிறுகதை தொகுப்புகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒரு ஆய்வு நூல், முக்கியமான ஒரு ஆய்வு நூலை வந்து அவங்க மேடம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. நாவல்கள் வந்து கங்காபுரம்ன்ற நாவல் வந்து 2018 வெளிவந்துச்சு. 2020 வந்து புதுசாக ஒரு நாவல் வந்து மேடம் கொண்டு வர போறாங்க இந்த வருஷத்துல வரப்போகுது. இது வரைக்கும் தொகுத்த நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 நூல்களை வந்து தொகுத்துருக்காங்க. செம்பதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பதிப்புகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான பதிப்புகள் பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து ஆனந்தரங்க பிள்ளையோட வந்து ஒரு தொகுப்பு வந்து கொண்டு வந்தாங்க மேடம் வந்து கொண்டு வந்தாங்க. இது இல்லாமல் மற்ற இலக்கிய பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியம் சார்ந்து நிறைய பணிகள் பண்ணியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விருதுகள், பாராட்டும் விருதுகளும் வந்து கவிதை உறவு முதல் பரிசு, சிற்பி அறக்கட்டளை விருது, கவிஞர் தேவமகள் அறக்கட்டளை விருது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க செல்வன் கார்கி விருது, நிறைய விருதுகள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 விருதுகள் வாங்கியிருக்காங்க. கங்காபுரம் நாவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விருதுகள் அவள் விகடனில் வந்து இலக்கிய விருது 2019 வந்து வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் திரைப்பட அனுபவம், சகுந்தலாவின் காதலன் என்கிற திரைப்படத்தில் வந்து வசனம் மற்றும் துணை இயக்குனரா பிளஸ் வந்து 2 திரைப்படங்களுக்கு வந்து பாடலாசிரியாக பணியாற்றியிருக்காங்க. ஸோ இதுதான் மேடம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இன்னைக்கு மேடம் பேச போகிறது வந்து வண்ணநிலவன் சாரோட நாவல் படைப்புலகம் பற்றி மேடம் வந்து பேச போகிறாங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை கனலி கலை இலக்கிய இணையதளம் சார்பாக அவருக்கு நன்றிகளை வந்து சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனலி நடத்தும் வண்ணநிலவினுடைய நாவல் படைப்புலகம் சார்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்வில் வந்து நிறைய நண்பர்கள் இணைந்திருக்காங்க. குறிப்பாக கவிஞர் தங்கமூர்த்தி, மு முருகேஷ், மணி வந்திருக்காங்க, மணிமாறன், பேராசிரியர் லோகமாதேவி, இப்படி எனக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் அறிமுகமான நண்பர்களோடு வண்ணநிலவனுக்காக இந்த நிகழ்வில் இணைந்துள்ள உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். என்ன விக்னேஷ் வண்ணநிலவன் மாதிரி தமிழின் மிக மூத்த படைப்பாளி, 50 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிற ஒருவரை அவருடைய படைப்புலகம் சார்ந்து நாம் வந்து பேசும்போது ஒரு 40 பேர் 50 பேர் இருக்கின்ற கூட்டத்தில் வந்து பேச நேர்வது என்பது தமிழ் எழுத்தாளருக்கே நேர்கின்ற ஒரு துரதிருஷ்டமாக துர்பாக்கியமாக நான் வந்து பார்க்கிறேன். ஒரு 500,000 பேர் கூடியிருக்கின்ற மேடைகளில் தமிழினுடைய முகமாக முன்னிறுத்தப்பட வேண்டிய எழுத்தாளர்கள் வந்து அந்த வாய்ப்பை வந்து தமிழில் வந்து தவறவிட்டு கொண்டே இருப்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். தஸ்தாவஸ்கி கூட வந்து அவருடைய வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் அவருடைய கரம்சோ சகோதரர்கள் எழுதி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தான் அவருக்கு வந்து ஒரு மாபெரும் மேடையில் தனக்கு இத்தனை வாசகர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிமுகம் நேர்ந்ததை வந்து வாசிக்கும் போது எல்லா நாடுகள்லுமே வந்து எழுத்தாளருக்கு வந்து சொல்ல போனா அந்த சமூகத்தினுடைய மனசாட்சியாக வந்து எழுத்தாளர்கள் இருக்கின்ற காலத்திலும் அவர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை வந்து இந்த நேரத்தில் வந்து நினைவு கூறுகிறேன்.
வண்ண நிலவனை வந்து நான் வந்து என்னுடைய 20வது வயதில் வந்து வாசிக்க தொடங்கியிருப்பேன். அவருடைய கடல் புறத்தில் நாவலும் கம்பா நதியும் ரெய்னிஸ் ஐயர் தெருவும் வந்து வாசித்திருந்தாலும் ஏறக்குறைய மத்தியம வயதை கடக்கின்ற இந்த காலகட்டத்தில் 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வண்ண நிலவனை ஒரு மறு வாசிப்புக்காக அவருடைய அத்தனை நாவல்களையும், குறிப்பாக நான் இந்த உரைக்காக வந்து அவருடைய 6 நாவல்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். முதல் முதலில் அவர் எழுதிய வந்து நேசம் மறப்பதில்லை நெஞ்சம் என்ற நாவலும், கல்கியில் தொடராக வந்து உள்ளம் புறமும் என்ற அந்த 2 நாவல்களை தவிர்த்து மற்ற 6 நாவல்களை வந்து நான் என்னுடைய இந்த பேச்சுக்காக வந்து மறு வாசிப்பு வந்து செய்திருக்கிறேன். அப்படியான இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து மன ரீதியாக நிறைய வாழ்வியல் அனுபவங்களை வந்து கடந்திருக்கிறேன். வயது கூடியிருக்கிறது, வாழ்க்கையினுடைய புரிதல் வந்து கூடியிருக்கிறது. இது எல்லாம் கடந்திருக்கிற ஒரு நிலையில் 20 வயதில் வண்ண நிலவனை படித்து இப்பொழுது எனக்குறைய 50ஐ நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வண்ண நிலவனை படிக்கும் போது எனக்குள் அந்த பிரதி முதன் முதலில் ஏற்படுத்திய உணர்வுக்கும் இன்றைக்கு ஏற்படுத்துகின்ற உணர்வுக்கும் எவ்விதத்தில் எல்லாம் வந்து மாறுபாடுகள் இருக்கிறது என்று முதலில் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு வந்து நமக்கு 20 வயசு அப்படின்னும் போது ஒரு பிரதியை பார்க்கின்ற காலகட்டமும், இன்றைக்கு அதை வந்து பார்க்கும் போது எனக்கு வந்து இன்னைக்குமே வந்து வண்ண நிலவன் வந்து புதுசா தெரிகிறாரு அப்படின்றதான் வந்து ரொம்ப வியப்பு கொடுத்த செய்தியா முதல்ல வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாழ்வினுடைய இவ்வளவு படிகளை கடந்து வந்த பிறகும் ஒரு பிரதி, அதனுடைய மொழி, அது முன்வைக்கின்ற வாழ்வியல் அனுபவங்கள், இது எல்லாமே பழைதாகாமல் இருக்கிறது என்பது ஒரு எழுத்தாளனுடைய ஆகச்சிறந்த வெற்றி. அந்த வெற்றியை வண்ண நிலவன் தன்னுடைய முதல் நாவலிலேயே வந்து வென்றெடுத்திருக்கிறார் என்பது தமிழினுடைய ஒரு அபூர்வமான நிகழ்வாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடல் புறத்தில் வந்து அவர் எழுத தொடங்கியது வந்து தன்னுடைய 18-19 வயதில் அல்லது 20 தொடக்கத்தில் வந்து அந்த நாவலை எழுதியதாக வந்து குறிப்பிடுகிறார். 20 வயதில் ஒரு நாவல் எழுதுவது என்பது ஒரு மாபெரும் முயற்சியாக இருக்கலாம், அல்லது எழுத்து ஆர்வத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக கூட வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா 20 வயதில் முன்வைத்த வண்ண நிலவன் அந்த நாவலின் வழியாக முன்வைத்த வாழ்வினுடைய தரிசனம் என்பதும், அதன் மாந்தர்கள் வழியாக வெளிப்படுகின்ற ரசனையும், அந்த மாந்தர்களின் வழியாக அவர் முன்வைக்கின்ற வாழ்வியல் தரிசனம் என்பதும் இன்று வரை புத்த புதிதாக இருக்கிறது என்பது ஒரு 20 வயது இளைஞனுக்கு வந்து எவ்வாறு சாத்தியமானது என்ற ஒரு பார்வையிலிருந்து நாம் வண்ண நிலவனை நோக்கும் போது, வண்ண நிலவன் என்பவர் ஒரு அசல் கலைஞராக வெளிப்படுகிறார். எழுதி எழுதி தன்னுடைய எழுத்தை செழுமைப்படுத்திக் கொள்வது, எழுத்தின் வழியாக தன்னுடைய படைப்பை மேம்படுத்துவது என்பதுதான் எல்லா படைப்பாளிக்குமே இயல்பில் இருக்கின்ற ஒரு அனுபவம். ஆனால் வண்ண நிலவனுடைய முதல் படைப்பு என்பது சிறுகதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் தன்னுடைய முதல் படைப்பிலேயே அவர் ஒரு உயரத்தை தொட்டிருக்கிறார். அவரால் முன்வைக்கப்பட்ட வாழ்வின் தரிசனங்கள் என்பது ஒரு ஞானியை போன்ற பார்வையோடு வந்து எப்படி வந்து வெளிப்பட்டிருக்க முடியும் என்ற வியப்பு இந்த வினாடி வரைக்கும் வந்து என்னுடைய மனதை விட்டு அகலாமல் இருக்கு. தினம் வந்து நான் வந்து தூங்கி எழுந்தவுடனே என்னுடைய வீட்டை விட்டு முன்பக்க பால்கனியில வந்து நிற்கும் போது வலது கை பக்கம் திரும்பி பார்த்தோம்னா ஒரு மலை இருக்கும். மலைனா ஒரு பெரிய மலை என்றும் சொல்ல முடியாது, குன்று என்றும் சொல்ல முடியாது, ஒரு மத்தியம வயதுடைய ஒரு மலை. அந்த மலையை வந்து முதல் தினம் வந்து நான் வந்து தூங்கி எழுந்தவுடனே மலை பார்ப்பதுதான் என்னுடைய முதல் வழக்கம். ஒன்றை கீழே இருந்து பார்ப்பேன், அல்லது வந்து மொட்டை மாடிக்கு போய் வந்து அந்த மலையை பார்ப்பதுதான் நாளினுடைய முதல் செயலாக வந்து நான் வைத்திருக்கிறேன். ஒரு மலை பார்ப்பது என்பதற்கும் ஒரு வானத்தை பார்ப்பதற்கும் கடலை பார்ப்பதற்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது. நீங்க வந்து வானத்தை பார்க்கும் போது ஒரு கணத்திற்கும் ஒரு நிறம் மாறிக்கொண்டே இருக்கும், அதனுடைய தோற்றங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். குறிப்பாக வலது கை பக்கத்திலிருந்து வானத்தை பார்க்கும் போது ஒரு விதமா இருக்கும், இடது கை பக்கத்திலிருந்து வானத்தை பார்க்கும் போது ஒரு விதமா இருக்கும், நிமிர்ந்து பார்த்தால் இருக்கும், பின்னாடி பக்கம் திரும்பி பார்த்தா இருக்கும், இல்ல 2 அடி தள்ளி போய் நின்று நாம் பார்க்கின்ற வானம் வந்து வேறு விதமாக இருக்கும். வானம் பார்ப்பது என்றதே நித்தம் ஒரு கணத்திற்குமான ஒரு
மாறுபட்ட காட்சிகளை வந்து நமக்குள் கொடுத்துக்கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதம் தான் வந்து அந்த வானம் பார்த்தல். அப்படியான ஒரு விஷயம்தான் கடல் பார்த்தல். கடல் பார்த்தல் என்பது ஒரு அச்சமூட்டக்கூடிய அல்லது வாழ்வினுடைய நிலையற்ற தன்மையை அல்லது அவ்வளவு பெரிய மாபெரும் இயற்கைக்கு முன்னால் நாம் ஒரு துளி கூட அல்ல, துளியிலும் 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 ஒரு சின்ன அணுவை போன்ற ஒரு உயிர் தான், ஒரு கணத்தில் நம்மால் வந்து இந்த வாழ்விலிருந்து வந்து கரைந்து காணாமல் போய்விடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஒரு பெரிய பயத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து கடல் பார்த்தல். கடல் பார்த்தல்லையும் நித்தம் வந்து காட்சிகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி இந்த கடல் வானம் பார்த்ததும் கடல் பார்த்தது பார்ப்பதிலும் இல்லாத ஒரு நிதானம், ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதி அல்லது ஒரு உறுதியை கொடுப்பதுதான் வந்து மலை பார்த்தல். மலையினுடைய தோற்றம் என்பது எல்லா நேரத்திலையும் ஒரே தன்மை உடையதுதான். மலை வந்து தன்னுடைய ரூபத்தை வந்து மாற்றிக்கொள்வதே கிடையாது. அது எப்போதாவது மாற்றிக்கொள்கிறது என்றால் அதன் மீது கவியும் அடர்ந்த பண்ணியோ அல்லது ஒரு மலையை தன்னுடைய சிறகினால் கடந்து செல்கின்ற பறவையை வந்து பார்க்கும் போது மட்டும்தான் அந்த மலையினுடைய தோற்றம் வந்து மாறுபாடு கொண்டதாக இருக்கும். அது அது சில நேரங்களில் மட்டுமே நடக்கக்கூடியது. ஆனால் தினம் என்னுடைய ஊரினுடைய ஓரத்தில், இன்னும் சொல்ல போனால் மலையினுடைய மடியில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு தன்மை தான் என்னுடைய ஊருக்கு வந்து வாய்த்திருக்கிறது. அப்படி வந்து அந்த மலை வந்து இந்த ஊரினுடைய ஒரு மூதாதை போல, மூத்த தாய் போல, தன்னுடைய ஒரு கடந்து போன நூற்றாண்டுகளை தன் காலடியில் போட்டு செறித்து விட்டு அமைதியாக எல்லா நினைவுகளையும் தனக்குள் வைத்து சவைத்து கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த மலை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. வண்ண நிலவனை படிக்கும் போதும் எனக்கு ஒரு மலையினுடைய மடியில் அமர்ந்து இந்த காலத்தை சுவைத்து செறித்து எழுத்துக்களாக்கி நம் கையில் கொடுத்திருக்கின்ற ஒரு அபூர்வ கலைஞனாக, ஒரு அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எல்லா காலத்திலையும் நிலையான தோற்றம் கொண்ட ஒரு கலைஞனாக வண்ண நிலவனை வந்து பார்க்க முடிந்தது. இந்த வாழ்க்கை என்பது உடலால் அறியப்படுகின்ற ஒரு அனுபவம். ஆனால் உடல் வந்து ஒரு பிடி சாம்பலாக மாறுகின்ற போது, அந்த பிடி சாம்பலாக மாறுகின்றதற்கு முந்தைய கணம் வரைக்கும் நமக்குள் உருண்டு திரண்டிருப்பது எது என்றால் நினைவுகள் தான். அந்த நினைவுகள் எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், அந்த நினைவுகள் தருணங்களால் கட்டமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனித வாழ்விலும் மிஞ்சி இருக்கின்றது நினைவுகள். அந்த நினைவுகளுக்குள் அடர்த்தியாக இருக்கிறது எது என்றால் அவருடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான தருணங்கள். அந்த தருணங்கள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், துயரத்தை சுமந்திருக்கக்கூடிய தருணமாக இல்ல அதிர்ச்சியான தருணமாக இருக்கலாம். ஆனால் அந்த தருணங்கள் உருவாவதற்கான காரணம் வந்து அந்த குறிப்பிட்ட மனிதரால் கூட சொல்ல இயலாதது. ஆனால் அந்த தருணங்கள் உருவாக்குகின்ற நினைவுகள் தான் மனிதர்களுடைய மொத்த நினைவாக வந்து கட்டமைக்கப்படுகிறது. நாங்கள் வந்து எங்களுடைய அகனி வெளியீட்டில் லட்சிய நடிகர் என்று தமிழ் திரையுலகம் கொண்டாடுகின்ற திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் கொண்ட நான் வந்த பாதை என்ற ஒரு புத்தகத்தை வந்து நாங்கள் வந்து வெளியிட்டோம். அது 2014 நடந்த சம்பவம். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எஸ்எஸ்ஆர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்து ஒரு பேரழகன், தமிழ் திரைப்படத்தினுடைய அழகான கதாநாயகர்கள்ல வந்து ஒருவர், தமிழை தெளிவாகவும் அழகாகவும் உச்சரிக்கக்கூடிய மிக சிறிய அரிதான கலைஞர்கள்ல ஒருவராக வந்து அறியப்பட்டவர். அவர் பார்க்காத உயரங்கள் இல்லை அரசியலிலும் திரை வாழ்க்கையிலும். அவருடைய 85 கால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் சந்தித்த உயரங்கள் என்பது மிக அற்புதமானது, நாம் எல்லோரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடியது. ஆனால் அவருடைய இறுதி காலத்தில் அவர் வந்து நோயுற்று மருத்துவமனையில வந்து இருக்கும்போது அவர் வந்து கையில வந்து, அப்பொழுதுதான் அந்த புத்தகம் வந்தது. அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் தான் வந்து நான் வந்த பாதை புத்தகம் வந்து அச்சாகி வந்திருந்தது. அவர் மருத்துவமனை, காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய ஒரு குழந்தையை போல அந்த புத்தகத்தை வந்து அவர் வந்து தழுவி வந்து கையிலேயே வச்சிட்டு இருக்கார். அந்த நர்ஸ் வந்து ஊசி போடும் போதெல்லாம், சார் இது நீங்க இப்படி வைங்கன்னா, அவங்க வாங்கினா கூட தன்கிட்ட இருக்கிற ஒரு அரிய பொக்கிஷத்தை வந்து களவாடி போக வராங்களோ அப்படின்ற பயத்துல அவர் மீண்டும் மீண்டும் வந்து அந்த புத்தகத்தை வந்து கையில வச்சுக்கிட்டே இருந்தார்.
அந்த புத்தகம் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புத்தகம் இல்லை, அவர் வாழ்ந்த அந்த 84 ஆண்டு கால வாழ்வினுடைய நினைவுகளின் தொகுப்பு. அந்த நினைவுகள் வழியாக அவர் வாழ்ந்த அந்த நீண்ட வாழ்க்கையை அவர் தொட்டு உணர்கிறார், அதன் அதை கடக்க விரும்புகிறார், அதையே தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி நினைவாக வைத்துக் கொள்ள பிரியப்பட்டார் என்பதை வந்து நாங்க பார்க்கும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியாகவும் கண்களில் வந்து நீரை வரவழைக்கக்கூடிய தருணமாகவும் வந்து இருந்தது. இந்த தருணங்களை எழுத்தாக்கியதில்தான் வண்ண நிலவனுடைய மாபெரும் வெற்றி இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு நாவல்லையும் கதை இருக்கு, நாவல்னாலே எல்லாரும் கதையை எழுதியிருக்கோம். ஒரு மிகப்பெரிய கேன்வஸ்ல வந்து ஒரு கதையை சொல்வது, கதை ஓட்டத்தின் வழியாக பல்வேறு கிளை கதைகளை சொல்வது என்பது எல்லா எழுத்தாளர்களுக்கும் பொதுவானது. வண்ண நிலவனம் நாவல்களின் கதையை சொல்லியிருக்கிறார். ஆனால் கதை என்பது வண்ண நிலவனுடைய நாவல்களில் இதைய முதற்கும் மனித மனத்தினுடைய ஆழங்களை வெளிக்கொண்டு வருது. அதற்கு வசதியான சம்பவங்களை வந்து பின்னிக்கிட்டே வந்து போறார். அது வந்து யாருமே எதிர்பார்க்காத சின்ன சின்ன சந்தோஷங்களினுடைய நீட்சியாகத்தான் வந்து நம்ம வந்து பாக்குறோம். அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களின் நீட்சி என்று சொல்லதே கூட ஒரு மென்மையும் குழைவும் நிறைந்த மனிதர்கள். மென்மை அப்படின்னாலே நமக்கு வந்து பலவீனம் என்ற ஒரு புரிதல் இருக்கிறது. மென்மை அப்படின்றதுக்கும் கடினத்துக்கு எவ்வளவு உறுதியும் வலிமையும் பலமும் தேவைப்படுகிறதோ அதைவிட கூடுதலான 1% கூடுதலான வலிமையும் கடினமும் மென்மையாக இருப்பதற்கும் தேவைப்படுகிறது. ஒரு கூழாங்கல் என்பது உருவாவதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் வந்து ஆகின்றன. ஆனா வந்து அந்த கூழாங்கலை நீங்க அவ்வளவு சீக்கிரமா வந்து செதைச்சிட முடியாது. ஒரு கருங்கல்ல வந்து போட்டு உடைக்கிற அந்த இதுல மிஷின்ல போட்டவனையே நிமிஷத்துல வந்து அது தூத்துளாயிடும். ஆனால் ஒரு கூழாங்கலினுடைய அந்த மென்மை உருவாவதற்கு பலகாலம் ஆவது போல மனித மனத்தினுடைய மென்மைகளை வெளிக்கொண்டு வருதுதான் வந்து வண்ணநிலவனுடைய கலை படைப்பினுடைய ஆக சிறந்த அழகியலாக நான் வந்து பாக்குறேன். அந்த அடிப்படையில இது ஒரு மென்மையின் அழகியல், ஒரு சாதாரண மனிதர்களினுடைய அந்தரங்க மென்மையினுடைய வெளிப்பாடுதான் வந்து அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தினுடைய வெளிப்பாடா பாக்குறேன். இப்படியான தருணங்களை வந்து நம்ம வந்து கடல்புரத்தில் நாவல்ல இருந்து வரிசையா வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். வண்ண நிலவன் வந்து ஒரு ஆற்றங்கரையோரத்திலிருந்து எழுத வந்தவர். ஆறையே பார்க்காத ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்திருக்கிற, அல்லது வந்து போகின்ற பயணங்களின் போது எதேச்சியாக வந்து ஆறை பார்க்கின்ற என்னை போன்ற ஒருத்திக்கு ஆறு சார்ந்த மனிதர்களினுடைய வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பது வந்து அந்த வார்த்தைகளிலேயே வந்து சொல்ல முடியாது. அது ஒரு மாபெரும் ஏக்கம். இன்றைக்கும் வந்து திருச்சியினுடைய கொள்ளிடத்தையும் காவிரியையும் வந்து கடந்து செல்லும் போது ஒரு மாபெரும் துயரம், துயரம் என்பது அந்த ஆற்றில் நீர் இல்லாத துயரம் என்பது இரண்டாவது பக்கம். இப்படி ஒரு அகன்று விரிந்து ஓடுகின்ற ஆற்றங்கரையில் ஒரு நாள் கொண்டு கூட நம்முடைய விடியல் வந்து இல்லவே இல்லையே, ஒரு துயரம் வந்து எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. தீஜாவினுடைய அம்மா வந்தார் நாவலினுடைய அப்பு வந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்வதற்காக தினம் கடற்கரைக்கு வந்து செல்லும், ஆற்றங்கரைக்கு வந்து செல்லும் போது அவனுடைய மந்திரத்திற்கான உயிர்ப்பே அந்த காவிரியினுடைய நீருக்குள் நின்று சொல்வதால் தான் வருகிறதோ என்ற ஒரு மாயத்தையும் பிரம்மையும் வந்து தீஜானகிராமன் வந்து கொடுத்திருப்பார். அப்படியான ஆற்றங்கரை மனிதர்களை வந்து வண்ணநிலவன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா வண்ணநிலவன் தீஜாவுக்கும் வண்ணநிலவனுக்கும் உள்ள ஒரு மாபெரும் வேறுபாடாக தீஜா வந்து சொல்லும் போதே ஒரு அவரை மீறி வந்து போயிடவே முடியாது. அவருடைய வர்ணிப்பு மீண்டும் மீண்டும் வந்து சங்கிலி மாறி பிணைச்சி பிணைச்சி வந்து ஒரு அலங்காரமான வார்த்தைகள்ல வந்து அவரை கடந்து விடவே முடியாமல் அவருடைய மனிதர்களினுடைய உணர்ச்சிகளை தட்டி வந்து மீறி போகவே முடியாதபடி நம்ம வந்து வாசிக்கும் போதே வந்து கட்டி போட்டு விட்டுருவார். ஆனா வந்து வண்ண நிலவன் வந்து நான் முதலே சொன்ன மாதிரிதான் மாதிரிதான் அப்படியே அமைதியா அந்த ஒரு வார்த்தை ஒரு சொல்லுல வந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரங்களை வந்து வச்சுக்கிட்டே போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவருடைய அவர் தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையில உட்கார்ந்து எழுதி கொண்டே இருந்தால் கூட அந்த ஆற்றை நேரடியாக புகழ்கின்ற வர்ணிக்கின்ற ஒரு வார்த்தையை கூட வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா அந்த நாவலில் வருகின்ற கம்பா நதியில் வருகின்ற கோமதி வந்து தன்னுடைய படித்துறையை வந்து நடந்து கடந்து செல்வார். அப்போ வந்து நான் சொன்ன மாதிரிதான் அந்த தருணம் தான் அவ வந்து அந்த படித்துறையை வந்து கடந்து போகின்ற ஒவ்வொரு முறையும்
தான் தினம் துணி துவைக்கிற அந்த படிக்கல்ல வந்து பாப்பான். அப்படி பார்க்கும்போது அந்த படிக்கல்ல வந்து யாருமே துணி துவைக்கல, சோப்பு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இல்ல, குளிச்சுக்கிட்டு இல்ல அப்படின்னும் போது அவ மனசுக்குள்ள வந்து ஒரு இனம் புரியாத வந்து ஒரு சந்தோஷம் வரும். அந்த படித்துறை எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கிறதோ, அவள் துணி துவைக்கின்ற கல்லு இதற்கு முன்னால் யார் யார் துணி துவைச்சிருக்கிறார்களோ, அவளுடைய அந்த கல்லை தொட்டு சென்ற ஆற்று நீர் வந்து எத்தனை வந்து புதிது புதிதாக கடந்து சென்றிருக்கிறதோ, ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அவள் பார்க்கின்ற நேரத்தில் அந்த படிக்கல்லில் யாருமே இல்லை என்றால் அவளுக்கு ஒரு அபூர்வமான சந்தோஷம் வருது. அப்போ அந்த தருணத்தை அவள் நினைக்கிறாள், எண்ணெயில இருந்து நமக்கு வந்து அந்த படிக்கல் வந்து குடிக்க ஆரம்பிச்சுது, அதுவும் குறிப்பா மண்டபம் போட்ட படித்துறையினாதான் இன்னும் பிடிக்குது. அப்போ வந்து இந்த ரசனை, இந்த பிடித்தம், இந்த பிரியம் எப்ப இருந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவ அப்படியே பின்னோக்கி போறா. எட்டாவது படிக்கும் போது சண்முகத்தை வந்து ஊர்ல இருந்து வந்தாங்க, ஒரு ஆணி திருவிழாக்கு வராங்க. ஆணி மாசம் அப்படின்னாலே வந்து பிள்ளைமார் வீட்டுல எல்லார் வீட்லயும் இட்லி குண்டான வந்து போடுச்சிடுவாங்க. அப்போ வந்து நீங்க வந்து ஆற்றுல இதற்கு முன்னால் வண்ண நிலவன் காண்பித்திருக்கிற கதை மாந்தர்கள் விடியலிலேயே ஆற்றுக்குள் சென்று திரும்பி வீட்டுக்கு வருபவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அது ஒரு வழக்கமான ஆற்றை நேசிக்கிற மனிதர்கள். ஆனால் அவர் முன்வைக்கிற கோமதிக்கு அந்த இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில 10 மணிக்கு ஆத்துக்கு போற சண்முகம் அத்தையுடைய அந்த வார்த்தை தான் அந்த படிக்கல்ல வந்து நேசிக்க வச்சிருக்கு. அந்த சண்முகத்தை ஒரு முறை அவ 8வது படிக்கல திருவிழாக்கு வந்தவங்க வந்து சொல்றாங்க, நிதானமா 10 மணிக்கு உல்லாசமா வந்து ஒரு வெயில் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, வெயிலுக்கு உல்லாசம் இருக்கிறது. அந்த வார்த்தையே வந்து எவ்வளவு ஒரு அத படிக்கையிலேயே ஒரு குதூகலம், ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்மையே வந்து துணி எடுத்து வாலியில போட்டுக்கிட்டு படித்துறைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டுகிற, அல்லது 10 மணி வெயிலை நேசிக்க வைக்கிற ஒரு வார்த்தையாக உல்லாசமான அந்த 10 மணி வெயிலுக்கு வந்து ஆத்தங்கரைக்கு வந்து போகணும். அப்படி போயிட்டு அதுல ஒரு அந்த நேரம் வந்து குளிப்பதற்கான ஒரு அபூர்வமான தருணமாக இருக்கும் அப்படின்னு வந்து சண்முகத்தை சொன்னது வந்து சொன்னதுல இருந்துதான் இந்த படித்துறை வந்து நமக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவ வண்ண நிலவனே வந்து சொல்ற, அந்த சண்முகத்தை வந்து ஒரு பெரிய மகா கலைஞர்லாம் கிடையாது, அவ ஒரு சாதாரணமாதான். கோமதியோட வார்த்தைகளை சொல்ற, நம்ம அம்மா மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி தான், கிராமத்துல இருந்து வரவ. ஆனா அவளுக்கு வந்து ஒரு உல்லாசம், 10 மணி வெயில் என்பது வந்து உல்லாசமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்ல முடியுது என்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னும் போதுதான் வந்து அந்த இடத்துல வந்து நம்மையே வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளுடைய புரிதல்களை தாண்டி ஒரு உலகத்தை வந்து அவர் முன்னிறுத்துறார். அவருடைய வழக்கமான போக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு யதார்த்த வாழ்க்கையை சொல்லிக்கிட்டே போவார். திடீர்னு ஒரு சின்ன திரைச்சிலையை இதை இழுத்து காண்பிக்கும் போது அது ஒரு நவீனத்துக்குள்ள, அது ஒரு ரசனைக்குள்ள, ஒரு உன்னதமான ஒரு கலை மேன்மைக்குள்ள வந்து நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். இதே மாதிரிதான் வந்து இன்னொரு இடம் இருக்கு, கம்பா நதியில தான். கம்பா நதியினுடைய ஒவ்வொரு வரிகளுமே இந்த வண்ணநிலவனுடைய பிள்ளைமார் வாழ்க்கைன்னு சொல்லலாம், பிறப்பால் அவருக்கு நேர்ந்து கொண்ட அந்த பிள்ளைமார் வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியும், அதோடு சேர்ந்து பாளையங்குட்டையில் ஒரு 12 ஆண்டுகள் அவர் நெருக்கமாக பழகிய கிறிஸ்துவ குடும்பங்களினுடைய வாழ்க்கையும் பின்னி பிணைந்து அந்த மண்ணினுடைய ஒரு மாபெரும் அழகியல வந்து முன் வச்சிருக்கோம். இதுல வந்து பாப்பையா வந்து சொல்லுவான், பாப்பையா வந்து அப்படி ஒரு கதாநாயகனுக்குரிய அல்லது ஒரு கதையை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வலிமையான கதாபாத்திரமே கிடையாது. 20 வயதுக்கு மேல வந்து அவனுக்கு வந்து வேலை கிடையாது. படிச்சு முடிச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவன், அதோட முக்கியமா வந்து 25 வயதான அக்காவுக்கு வந்து திருமணம் வந்து நடக்காம இருக்கு. அவளுடைய சம்பளத்தை தான் வந்து குடும்பம் வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்பா என்ன ஆனாரு அப்படின்னு பார்த்தா, அப்பா இன்னொரு பெண்ணோட சேர்ந்துட்டு இந்த குடும்பம் ஒன்னும் அந்த குடும்பமா ஒண்ணு வச்சுக்கிட்டு குடியும் சீட்டாட்டமாக வந்து ஒரு பொறுப்பற்ற தந்தையாக இருக்கின்ற காலத்துல பாப்பையாவுடனுடைய இடம் வந்து மிக சிக்கலான ஒரு இடமாக அந்த கதைக்குள்ள வந்து இருக்கும். ஆனா அப்படி உடனே நம்ம வந்து பாப்பையாவை வந்து பலவீனமானவனாகவோ அல்லது வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதனாகவோ வந்து கடந்து போயிட முடியாதபடி வண்ண நிலவன் வந்து அந்த கதாபாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு செல்கின்ற இடம் எதுனா மனித மனத்தினுடைய மேன்மை, அவனுடைய உன்னதமான எண்ணம். இதை கொண்டுதான் வந்து அவர் வந்து பாப்பையாவை வந்து முன்வைக்கிறாரு. அவனுடைய அருமையான தருணங்கள் அந்த நாவல்ல வந்து எல்லா இடத்துலயுமே வரும்.
அவனுக்குள்ள ஒரு விளையாட்டுத்தனமான கற்பனை வந்து எல்லா நேரத்துல இருந்துகிட்டு இருக்கும். அவன் வந்து நல்லா போர்வை போத்திட்டு தூங்கிட்டே இருப்பான். அன்னைக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். அப்ப வந்து அவன் நினைச்சுப்பான், திரும்பல வந்து வாசல் தெளிக்கிற சத்தம் கேட்கும். வாசல் தெளிக்கிறது அதுலயும் ஒரு சின்ன அழகியல் இருக்கும். வாசல் தெளிக்கிறதுல வந்து எல்லா பெண்களுமே வந்து கையில தண்ணி எடுத்து வாசல தெளிப்பாங்க. ஆனா அந்த வாசல் தெளிக்கும் போது வீட்டுல இருக்கிற கோபம், அன்னைக்கு விடியல்லையே வந்து இன்று நாள் படப்போகின்ற பாடு, இது எல்லாமே வந்து மண்டைக்குள்ள ஏறிடுச்சுன்னா அந்த விசிறி அடிக்கிற தண்ணியிலேயே வந்து அந்த பெண்ணினுடைய உள்ள ஓட்டம் வந்து தெரிய வந்துடும். அத வந்து வண்ணநிலவன் சொல்றாரு, உலகத்திலேயே வந்து இவ்வளவு அழகா வந்து தெரித்தளிக்கிறது வந்து சிவகாமி அக்காவில மட்டும்தான் முடியும். அவனோட அக்கா சிவகாமி அக்கா வந்து வாசல் தெளிக்கிற அந்த சத்தத்தை வந்து இன்னும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி அவளுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து ஒளி எழுப்புகிற நீர் தெளிக்கிறது வந்து சாத்தியமாகுது அப்படின்னு நினைச்சு வந்து ஆச்சரியப்படுவான். அந்த ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்கும் போதே அவன் கண் விழிக்கிறதுக்கு வந்து ஒரு நேரத்தை எதிர்பார்ப்பான். என்ன எதிர்பார்ப்பான்னா, நம்ம வந்து மேல வந்து குளிச்சு, இது அது ஒரு வளவு வீடுதான், நிறைய குடும்பங்கள் இருக்கு. அப்போ மேல வந்து குளிக்கிற சத்தம் கேட்கும். குளிக்கிறது மீனாக்காவா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவ வந்து துணி காய போட வருவா, துண்ட காய போட வருவா. அப்படி வந்துட்டாள்னா இன்னைக்கு நம்ம போற இன்டர்வியூல வந்து நமக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த போர்வை வந்து பொத்தி வச்சுக்கிட்டே இருப்பான். இது வந்து ஒரு இது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து பேருந்துல வந்து போய்கிட்டே இருப்பான். ஒரு நீண்ட ஆற்று பாலம் மேம்பாலம் வரும். அந்த மேம்பாலத்தை கடக்கிறதுக்குள்ள எதிரில லாரி வந்துருச்சுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து வேலை கிடைக்கும். இப்படி ஒரு விளையாட்டுத்தனமான சின்ன சின்ன ஆசைகளோட வந்து அந்த பாப்பாயாவனுடைய கதாபாத்திரம் போகும். அப்புறம் வந்து அதுக்குள்ள இருக்கிற விவரணைகள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆற்று மேம்பாலத்துல வந்து பேருந்து போற சத்தம் வந்து வழக்கமான சாலைகள்ல போறதுல இருந்து வேறுபட்டு இருக்கும். அப்போ அத அவன் வந்து அதையும் சேர்த்து வந்து யோசிச்சுட்டே இருப்பான். இது எல்லாவற்றையும் விட ஒரு இடத்துல வந்து அவன் வந்து அந்த இன்டர்வியூக்கு போற இடத்துல ஒரு அந்த பேருந்து நிலையத்துல போய் இறங்குறான். இறங்கி அங்கிருந்து வந்து அந்த நேர்காணல் நடக்கிற இடத்துக்கு கட்டிடத்துக்கு வரான். அது ஒரு பிரிட்டிஷ் கால கட்டிடம், அந்த சிகப்பு நிறத்துல சிமெண்ட் பூச்சி இல்லாத ஒரு அந்த கட்டிடத்தை பார்க்கும் போதே வந்து அவனுக்கு வந்து பிரமிப்பா இருக்கும். ஒரு அனாதி காலத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இங்க வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் வந்து நினைப்பான். அநேகமா அது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸா இருக்கும் அப்படின்ற அந்த விவரணையில இருந்து வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவனுடைய அக்காவும் அதுக்கு முன்னாடி அங்க வந்து நேர்காணலுக்கு வந்துருப்பா, அவளுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும். அப்போ வந்து அவன் வந்து அந்த கட்டிடத்துக்கு மேல போறதுக்கு வந்து நீளமான படிகள் வந்து நிறைய இருக்கும். நம்ம எல்லா நேரங்கள்லயுமே வந்து மனசோட பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். குறிப்பா இந்த காலத்துல வந்து நமக்கு வந்து நம்மோடு உரையாடுவதற்கான நேரங்களே வந்து குறைஞ்சிருக்கு. அப்படியா அப்படி இல்லாமல் 50 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர்களினுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்றைக்கும் வந்து அவ்வளவு புதுசா இருக்கும். அப்போ வந்து பாப்பையா வந்து அந்த முதல் படிக்கட்டுல வந்து நிப்பான், நின்று நிமிந்து பாப்பான். நல்ல நீல நீளமான கல் படிக்கட்டு, கல் படிக்கட்டுன்னும் போதே இன்னும் அழகு கூடி போகுது. கல்லாலான எல்லா பொருளுக்குமே எப்படி இப்படி ஒரு அபரிதமான அழகு வருதுன்னு தெரியல. அப்படியான அந்த படிக்கட்டுல வந்து நின்று பார்க்கும்போது அவன் யோசிச்சு பாக்குறான், சிவகாமி அக்கா வந்து இந்த படிக்கட்டுலதான் வந்து ஏறி போயிருப்பா. அவ வந்து இந்த ஓரம் ஏறினாளா, வலது கை பக்கம் ஓரத்துல ஏறினாளா, மத்தியில போயிருப்பாளா அப்படின்னு நினைச்ச உடனே அடுத்த வினாடி அவன் வந்து நினைக்கிறான், இல்ல இல்ல அக்கா வந்து கண்டிப்பா வந்து படிக்கட்டோட மையத்துல வந்து ஏறி போயிருக்க மாட்டா, ஒண்ணு இடது ஓரமோ இல்ல வலது ஓரமோ தான் வந்து ஏறி போயிருப்பா. ஏன்னா வந்து இயல்புலே பெண்களுக்கு வந்து கூச்சமும் தயக்கமும் வந்து அதிகம். அந்த இடத்துல பெண்களுக்கே அப்படின்னு வந்து வண்ணநிலவன் சொல்லலைன்னா கூட, அவர் சொல்லியிருக்காரு, சொல்லலைன்னா கூட ஒரு அபூர்வமான ஒரு பெரிய பிரச்சாரம் இல்லாம ஒரு கோஷம் இல்லாமல் அவர் சொல்ற இடம் ஒரு பெண்ணாக இருக்கின்றவளுடைய மனப்பான்மை வந்து எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு அவ்வளவு நுட்பமான புரிதல். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லுமே பொதுவெளிகள்ல வந்து பெண்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் புழங்குகும் போது அவங்களுடைய உடல் மொழி, இன்றைய தலைமுறை பெண்களை சொல்லல, இது பழைய ஆட்கள வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு ஆண் வரும்போது அவங்களுக்கான அந்த புரிதல், குடும்பங்களுக்குள்ள அடுக்கலையில இருக்கிற ஒரு பெண்ணினுடைய உடல் மொழியும், தெருவாசலுக்கு வரும்போது இருக்கிற உடல் மொழியும், நடுக்கூடத்துல இருக்கிற ஒரு உடல் மொழியும், வீட்டு மனிதர்கள் கிட்ட இருக்கும்போது இருக்கிற உடல் மொழியும், வெளி மனிதர்கள் இருக்கும் போது இருக்கின்ற உடல் மொழி, இப்படி எவ்வளவோ விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி
சடார்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பையா வந்து நிச்சயமா மையத்துல வந்து எழுப்பி இருக்க மாட்டா, இந்த ஓரத்துலதான் உடனே அப்படியே அந்த படிக்கட்டுல நின்னு வந்து பாப்பையாவுடைய கைய புடிச்சுக்கலாம் போல வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு புரிஞ்சுக்கிற ஆண்களை வந்து எப்பவுமே பிடிக்கும், குறிப்பா பெண்களை புரிஞ்சுக்கிற ஆண்களை. அதுலயும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு டாம் டாம் அடிக்காம இப்படி பக்கத்துல நின்னு மென்மையாக கை கோர்த்துக்கிற ஆண்களை வந்து எப்பவுமே பிடிக்கும். அதனாலதான் எனக்கு வந்து வண்ண நிலவனுடைய ஆண்கள் எல்லாருமே இன்றைக்கும் மனதுக்கு வந்து ஓப்பானவர்களாக, ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்களாக வந்து உணர முடிவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு கொடுக்குகள் இல்லாத, விஷ சொற்கள் இல்லாத, அல்லது வந்து பிற மனிதர்களை வந்து வார்த்தைகளால் கொள்ளாத மென்மனை படைத்த ஆண்களா இருக்கார். இது வந்து இந்திய ஆண்களுடைய கட்டமைப்பிற்கே ஒரு நேர்மாறான குணமாக, அல்லது வந்து ஆதி இந்தியர்களினுடைய, ஆதி தமிழர்களினுடைய ஒரு குணமாக வந்து பார்க்க முடியும். ஒருவேளை ஆற்றங்கரை நாகரிகத்தோடு தொடர்புடையவர்கள் என்பதால இந்த மனிதர்கள் இன்னும் அவ்வளவு மென்மையும் பெண்கள் மீதான கருணையும் பிரியமும் கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்றும் வந்து தெரியல. வண்ணநிலனுடைய ஆண்கள் எல்லாருமே இப்படியான ஒரு புரிதல் கொண்டவர்கள் தான். இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்கள் வந்து பிடித்தமானவர்கள் அப்படின்னும் போது பாப்பையாவும் கோமதியும் வந்து ஒரு நீண்ட இந்த இன்டர்வியூனுடைய முடிவெல்லாம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, எதிர்கால வாழ்க்கையினுடைய துயரங்கள்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நமக்கு ஒரு வேலை கிடைச்சா அக்காவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். இது இந்த எதிர்பார்ப்பு வந்து வள்ளலனுடைய எல்லா கதாபாத்திரத்துக்குள்ளயும் நீங்க சொல்லலாம். அவர்களுக்கு வந்து ஒரு நீண்ட கால ஆசையோ ஒரு படோடாபமான கனவுகளோ எதுவுமே இல்லை. கண்ணுக்கு அடுத்த அடியே வந்து சிக்கல் இல்லாம வெடிச்சா போதும், அடுத்த வேலை சாப்பாட்டை சரி பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்ற அந்த ஓட்டம் தான். ஆனா அந்த ஓட்டத்திற்குள், அந்த சின்ன நொடிகளுக்குள் அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்கு. நெல்லையப்பன் காலம் நாவல்ல வர வந்து நெல்லையப்பன் ஒரு வக்கீல் குமாஸ்தா, அவருக்கு வந்து மாத சம்பளமே வந்து 30 ரூபாய் தான். ஆனா ஒரு சைக்கிள்ல வந்து அவ வந்து ஓடிக்கிட்டே இருக்கான் காலையில, வக்கீல் பெரிய சீனியர் வக்கீல் வீட்டுக்கு, அடுத்து கோர்ட்டுக்கு, அதுக்கு நடுவுல வீட்டுக்கு நடுவுல சாப்பிடுறதுக்கு, இதுக்கு இடையில மனசை விட்டு பேசுறதுக்கு இருக்கிற எதிர் வீட்டுல இருக்கிற காந்திமதி அக்கா, அதுக்கு நடுவுல வந்து நண்பர்கள், இது எல்லாத்தையும் விட்டா இருக்கவே இருக்கிற சினிமா ஆசை, இப்படி வந்து ஒரு ஓட்டத்துக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கான். அவனை வந்து இந்த 30 ரூபாய் சம்பளமோ, வீட்டுல ரேஷன் இல்லையேன்னு கேக்குறாங்களேன்ற வருத்தமோ, அல்லது வந்து வீட்டோட வந்து வேலை இல்லாமல் வந்து உட்கார்ந்து இருக்கிற அக்காவோ அத்தானோ, இது எதுவுமே வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய சுமை எல்லாம் கிடையாது. அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வழக்குல ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து கொண்டாந்து கொடுத்து அம்மாட்ட ரேஷன் வாங்க கொடுத்துட்டாருன்னா அவனுக்கு அவ்வளவுதான், ஒரு பெரிய சந்தோஷம். அன்னைக்கே ஆராதனை படம் பார்க்க போலாமான்னு போய் நண்பன்கிட்ட போய் நின்னு செகண்ட் ஷோக்கு வந்து சீனியர் குமாஸ்தாக்கள வந்து அனுமதி வாங்கிக்கிட்டு போற ஒரு ஒரு நிறைவான மனிதர்கள். அவனுக்கு அதை தாண்டி வந்து ஒரு இடத்துல வந்து வண்ணநிலவன் வந்து எழுதியிருப்பாரு, அவன் வந்து பணம் கொஞ்சம் கிடைக்கும், அதை வாங்கிட்டு போய் வந்து அம்மாட்ட கொடுப்பான், அவன் கொடுக்க நேரத்துல வந்து விளக்குக்கு வந்து பூ கொண்டு வந்து பூக்காரி வந்து கொடுத்துட்டு போவா, அப்போ திரும்பி பார்ப்பான், எடுத்த வீட்டுல இருக்கிற காந்திமதி அக்கா வந்து ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அப்போ அவன் நினைப்பான், இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே வந்து முகத்தை கட்டாகுதா விக்னேஷ்? இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே வந்து அவன் வந்து முகத்தை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காருவான். அவங்க அம்மா எப்பவும் போல வழக்கமா இரவு சாப்பாட்டுக்கு பழைய சாதமும் பிழிஞ்சு வச்சு அதுல வந்து மோர் ஊத்துவாங்க. அப்போ அவனுடைய மனசுல வந்து மோர் இன்னைக்கு வந்து நல்ல வாசமா இருக்குல்ல அப்படின்னு வந்து அவன் நினைப்பான். இந்த மோர் நல்ல வாசமா இருக்குல்ல அப்படின்றதுதான் வந்து அவன் வந்து அந்த நாளினுடைய மொத்த நாளினுடைய நிறைவுக்குமே அவன் வந்து எதெல்லாம் வந்து உதாரணமா எடுத்துக்கிறான்னா, காரணமா எடுத்துக்கிறான்னா, பூக்காரி வந்து அந்த நேரத்துல அம்மாவுக்கு ரேஷனுக்கு பணம் கொடுக்குற நேரத்துல பூக்காரி வர்றதும், ஏத்த வீட்டு காந்திமதி அக்கா வந்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறதும், இது வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து போதுமானதா இருக்கு. அதை தாண்டி வந்து நமக்கு இன்னும் நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கணும், அல்லது தான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாத ஒரு சாதாரண மனிதர்கள் தான். ஆனா அவனுக்கு வந்து அதுக்குள்ள அவனால வந்து வாழறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அவனுடைய தனிப்பட்ட திரைப்பட ஆர்வம், நண்பர்களுடனான உலகம், அக்கா கூட பேசுறதுக்கான ஒரு பரிமாறிக்கிறதுக்கான நுட்பமான விஷயங்கள், அல்லது இருக்கவே இருக்காங்க நெல்லையப்புறம் காந்திமதி அம்மனும், இது மட்டுமே அவனுக்குள்ள வந்து போதுமான விஷயங்களா வந்திருக்கு. இப்படி வந்து வண்ணநிலவனுடைய சின்ன சின்ன கதை மாந்தர்கள், குறிப்பாக தந்தைகள் பற்றி எல்லா நாவல்கள்லயும் இருக்க
எனக்கு வந்து இப்போ நான் வந்து வண்ணநிலவனை வந்து ஒரு நீண்ட கட்டுரை எழுதுறதுக்காக ஒரு முறை வாசிச்சிட்டேன். இப்போ கனலியில பேசணும் அப்படின்றதுக்காக மீண்டும் வாசிக்கும் போதும் அப்ப படிச்சதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் ஐயோ கவனிக்கலையே, இது கவனிக்கலையே, இது இன்னும் நம்ம நுட்பமா பாக்கலையே அப்படின்னு இப்ப அந்த அந்த பதட்டமே இந்த பேச்சுக்குள்ளயும் வந்துகிட்டே இருக்கிறதா எனக்கு எனக்கு வந்து தோணுது. இதுக்குள்ள வந்து இன்னும் இந்த இவங்கள பத்தி சொல்லலையே, அவங்கள பத்தி சொல்லலையே, ஏன்னா கதை என்பது வந்து யாருக்குமே தேவைப்படாது அப்படின்ற நம்பிக்கையில நான் வந்து வண்ணநிலையனுடைய எந்த நாவலினுடைய கதைக்குள்ளும் போகாமல் அந்த கதைகள் உருவாக்குகிற உணர்வுகளை பற்றி மட்டுமே வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கேன். குறிப்பா நான் வந்து நாவல்களினுடைய ஒரு வாசகியாதான் வந்து எல்லா இடங்களிலுமே ஒரு குறிப்பாக புனை விளக்கங்கள்ல வந்து ரசனை சார்ந்துதான் வந்து என்னுடைய அணுகுமுறை முதல் எப்பவுமே இருக்கும். அதுல வந்து அறிவுஜீவித்தனமாக அல்லது கொள்கைகளுக்குள்ள போட்டு அலசி ஆராய்ஞ்சி பெட்டி பெட்டியா வச்சு அடைச்சி அதுக்கு ஒரு வியாக்கியானம் எழுதுறத வந்து நான் பெரும்பாலும் வந்து விரும்புறதே கிடையாது. எனக்கு வந்து அதை வந்து அனுபவிக்கணும், அந்த நாவலினுடைய தருணங்கள்ல என்னை பொருத்தி பார்த்துக்கணும், இதுதான் வந்து என்னுடைய பிரதான நோக்கம். அந்த அடிப்படையில வந்து வண்ணநிலவனுடைய தந்தைகள் ரொம்ப ரொம்ப பிரியத்துக்குரியவர்கள். நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தை அழுது அழுதுச்சுன்னா மா குழந்தை அழுது பாரு அப்படின்னு சொல்ற ஆண்கள் கொஞ்சம் பரவாயில்லாத ரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அழற குழந்தைய வந்து எழுந்து வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லது தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய லேசா தொட்டியில ஆட்டி விடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ரசிக்கிறாங்க. அல்லது வந்து ஒரு அற்புதமான ஒரு அன்பினுடைய வெளிப்பாடா அதை உற்று பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா தூங்குற குழந்தைய திரும்புற ஒரு காவல் போலீஸ்காரரு குழந்தைய வந்து லேசா வந்து தொட்டில இருக்குது அதை வந்து தூக்கி பார்த்து அடியில தொட்டு ஈரமா இருக்கா என்னன்னு பாக்குறாரு. அந்த குழந்தையினுடைய குழந்தை சிறுநீர் போய் வந்து துணி வந்து ஈரமா இருக்கு. அந்த துணியை எடுத்துட்டு கொடியில இருக்கிற இன்னொரு துணியை மடிச்சு அந்த இடத்துல வந்து வைக்கிற ஒரு தந்தை வந்து அபூர்வமான தந்தை. நீங்க வந்து குடும்ப ஜனநாயகம், குடும்பத்தினுடைய பாலியல் வேறுபாடுகளை கடந்த கடமைகள் இது எதுவுமே வந்து இதுக்குள்ள வந்து நம்ம வந்து அவர் வந்து பேசவே இல்லை. ஒரு அழகான தந்தைய வந்து அவர் வந்து காமிக்கிறார். நள்ளிரவுல வீடு தெரிஞ்சு திரும்புறாரு, மனைவி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா. அப்ப அந்த குழந்தையினுடைய தொட்டியில விரிச்சு பார்க்கும் போது அவருடைய மனசு போய் ஈரமா இருக்கா அப்படின்னு வந்து பாக்குறது எல்லா ஆண்களாலையுமே முடியாது. அது அந்த அந்த உணர்வு தாய்மைக்கான உணர்வு என்று நமக்கு வந்து சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு. ஆனா அதை கடந்து அது ஒரு பொதுவான குழந்தையை நேசிக்கின்ற ஆத்மார்த்தமாக அனுக்கிற ஒரு தாய்மானவனின் உணர்வு என்பதை வந்து வண்ணநிலவனுடைய நாவல்கள்ல பல இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து எம்எல் நாவல்ல வந்து அவருடைய இது பூத்தியார் குண்டு பிள்ளை அவர் வந்து ஒரு மாமனார் கதாபாத்திரமா வந்து வருவாரு. அவர் வந்து தன்னுடைய சின்ன மகளோட கல்லூரி விடுதியில சேர்க்கறதுக்காக வந்து சின்ன மகளை கூட்டிக்கிட்டு பெரிய மக வாழ்க்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து வருவாரு. ரெண்டு பேரும் வந்து பேருந்து நிலையத்துல வந்து இறங்குவாங்க. இறங்கின உடனே அவர் வந்து அங்க வந்து மல்லிகைப்பூ வந்து நல்லா நெருக்கமா தொடுத்து ஒரு உருண்டைய மல்லி இது மதுரை மல்லி எவ்வளவு இதுவா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து கட்டி வச்சிருக்கிறத வந்து இவர் பாப்பாரு. போன உடனே வந்து ஒரு பந்து பூ வந்து பக்கத்துல இருக்க சின்ன மகளுக்கு கொடுத்துட்டு மீதிய வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அக்காவுக்கு எல்லாருக்கும் குடுமா அப்படின்னு சொல்லி மகள்கிட்ட வந்து கொடுப்பாரு. இது வந்து ஒரு ஒரு சின்ன காட்சி. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு அன்பு, ஒரு தன்னுடைய மகளை வந்து அவ்வளவு அணுக்கமாக பார்க்கின்ற ஒரு தந்தை அப்படின்ற அந்த காட்சி வந்து ஒரு பெரிய ஓவியத்தினுடைய ஒரு சித்திரம் போல வந்து என்னுடைய மனசுக்குள்ள வந்து பதிஞ்சு இருந்துட்டே இருக்கு. இது எல்லாவற்றையும் விட வண்ணநிலவனுடைய நாவல்ல யுக தர்மம் என்ற ஒரு சிறுகதையில வந்து ஒரு தந்தை இருக்காரு. அவருடைய தொகுப்புல வந்து முதல் கதையாவே வந்து இருக்கும். அவர் எழுதின மூன்றாவது கதைன்னு நினைக்கிறேன். மூன்றாவது கதையிலேயே அவ்வளவு அற்புதமான கதை அது, அந்த யுக தர்மம் கதை. ஒரு வக்கீல் குமாஸ்தா தான் அவரு. மனைவி இறந்து போயிடுவாரு. அவ்வளவு கொஞ்ச வருமானத்துல நாலு பிள்ளைங்க, அதுல 25 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காம வீட்டுல பெரிய பிள்ளை இருக்கு, அதுக்கு கீழே ரெண்டு பிள்ளைங்க ஒரு மகன் இருக்கான். அப்ப அவரே திட்டுவாரு, ஊர்ல எல்லா பிள்ளைகளையும் காதல் அது இதுன்னு சொல்லி யாரையாவது இழுத்துட்டு ஓடுது, அதுக்கு கூட லாய்க்கு இல்லாத பொண்ணா இவ இருக்காளே
அப்படின்னு சொல்லி பல நேரம் வந்து அத வந்து சனிய மூதி அப்படி எல்லாம் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த அப்பா ஒரு நாள் வந்து வக்கீல் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது அவருக்கு வந்து மனசுல படுது, இன்னைக்கு வந்து அரிசி கொஞ்சம் குறைச்சு வாங்கினா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளைகள்லாம் எப்ப பாரு வந்து ரிப்பன் கேக்குது கண்ணாடி வளைய கேக்குது இதை வாங்கி போய் கொடுப்போம், அது இன்னைக்கு ஒரு நாள் பாதி வந்து சாப்பாடு குறைவா இருந்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சுட்டு பெரிய பொண்ணுக்கு வந்து ரிப்பனும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வளைவியும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வருவாரு. அவர் வர்ற நேரத்திலேயே வந்து அவர் தெருவை நெருங்கிட்டு போது வீட்டு வாசல்ல ஒரே அழுகையும் இதுவுமா இருக்கும், ஐயோ நம்ம வீட்டுலதான் ஏதோ சவம் விழுந்து போச்சு போல இருக்கேன்னு அவர் வந்து பதட்டமா வந்து வீட்டுக்கு வருவாரு. வந்த உடனே பக்கத்து கடை மளிகைக்காரர் சொல்லுவாரு, பிள்ளைவாள் உன்னுடைய பெரிய மக வந்து மேல் வீட்டு பையனோட வந்து ஓடி போயிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு வந்து அது வந்து ஒரு துக்கமா அழுகையா என்ன மாதிரியான வெளிப்பாடு அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் வந்து காண்பிக்கிறது அப்படின்னு வந்து தெரியாது. அவர் என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வந்துட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு, அது கதை இன்னும் போய்கிட்டே இருக்கும், தன்னோட மகனை கூப்பிட்டு கேப்பாரு, என்னடா அப்படின்னா அக்காவை வந்து மத்தியானம் 3 மணிக்கே கிளம்பி போனாப்பா குளத்துக்கு, இது ஆத்துக்கு போற மாதிரி குடத்துல துணியெல்லாம் எடுத்துட்டு போட்டுட்டு போனா, கொஞ்ச நேரம் வரலன்னு பக்கத்து வீட்டு அந்த மளிகை கடை மாமா வந்து சொன்னாரு, உங்க அக்கா மேல் வீட்டு பையனோட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாடா அவ ஓடி போப்புறா போல இருக்கு அப்படின்னு அங்க போனோம், அக்கா வந்து எங்களை பார்த்தோடனே நான் தான் அப்பா பேச்ச கேட்கல, நீங்களாவது அப்பாவுக்கு ஆதரவா சொல்ற பேச்ச கேட்டு நல்லா நடந்துக்கோங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொன்ன உடனே வாங்கிட்டு வந்த ரிப்பனை எடுத்து, அக்கா இன்னும் பஸ் ஸ்டாண்ட்லதான் இருப்பா, உனக்காக தான் அப்பா இதை வாங்கிட்டு வந்தாங்களா, இதை கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பும் போது, அந்த இயலாமை வந்து ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை வந்து திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கான பொருளாதார வசதி இல்லாத ஒரு தந்தை என்பதெல்லாம் கடந்து அந்த மகள் மேல் இருந்த அவருக்கு வந்து ஒரு அந்யோன்யம், ஒரு ரிப்பன் என்பது வந்து ஒரு சாதாரண லௌகீக பொருளாக இருக்கலாம், ஆனா அதை வந்து அத ஒரு தன்னுடைய வயிற்று பசியை கூட குறைத்து கொண்டு அரிசி வாங்குவதை கூட குறைத்து கொண்டு மகளினுடைய கல்யாண கனவை தான் வந்து தன்னால தீர்த்து வைக்க முடியல, இந்த சின்ன ஆசையாவது பூர்த்தி செய்யணும் என்று நினைத்த அந்த அப்பா வந்து தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு தனிப்பட்ட படைப்பா தான் வந்து நான் வந்து பாக்குறேன். இப்படி வண்ணநிலவனுடைய ஆண்கள் எல்லாருமே அவ்வளவு நெருக்கமாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் பெண்களினுடைய இன்னொரு பிரதிகளாக, பெண் ஆன்மாவை அறிந்த இன்னொரு பிரதிகளாக இருப்பதால் தான் இது சாத்தியப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது அதுக்குள்ள வந்து எந்த குறைவுமே வந்து இல்லாதது அப்படின்றத அந்த படைப்பினுடைய மேன்மையான விஷயமா பாக்குறேன். இவருடைய நாவல் கடல்புறத்தில், கம்பாநதி, காலம், இது எல்லாவற்றையும் தாண்டி ரெய்னிஸ் ஐயர் திரு 1981 வந்து வண்ணநிலவன் வந்து அந்த நாவலை வந்து எழுதியிருக்காரு. அந்த நாவல் எழுதப்பட்ட காலத்தோட வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு மிக முக்கியமான பரிசோதனை முயற்சி. சாக்கந்த சாமியை வந்து அடிக்கடி சொல்வது போல வந்து நாவல்களில் இருந்து வந்து கதையை வெளியேற்றுவோம் என்று வந்து அவர் வந்து தன்னுடைய நேர்காலர்களை வந்து பலமுறை சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ஒரு பகுதியினுடைய ஒரு மிக முக்கியமான வாழ்வியலை சொல்கின்ற ஒரு நாவல் தான் வந்து ரெய்னிஸ் ஐயர் திரு. அதுல வந்து அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உரையாடல் என்று எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ஆசிரியர்னுடைய கூற்றாக, ஆசிரியனுடைய சொல் வழியாகவே அந்த கதை வந்து நகர்த்தப்படும். அதுவும் அந்த கதை வந்து முதல் வீடு, இரண்டாம் வீடு, மறுபடியும் முதல் வீட்டுக்கு போகும், அப்புறம் 3வது வீடு, 4வது வீடு, மறுபடியும் அந்த கதை திரும்ப திரும்ப போகும். இது இந்த நாவல்களுக்குள் சொல்லப்படுகின்ற கதை வந்து எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னப்பட்டிருக்கும். ஆனா இந்த ரெய்னிஸ் ஐயர் திரு என்று வந்து ஏன் வந்து வண்ணநிலவன் வந்து தனி ஒரு நாவலாகவே வந்து படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய எல்லா நாவல்கள்லையுமே ரெய்னிஸ் ஐயர் திரு இருந்திருக்கு. பாப்பையா, கம்பாநதியினுடைய பாப்பையா வந்து சொல்லுவான், உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அற்புதமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெய்னிஸ் ஐயர் திரு தான். அந்த தெருவுல போய் நின்னாலே போதும், வேற எதுவுமே வேணா, காலமே வந்து அங்க உறைந்திருக்கிறது போல அப்படின்னு வந்து சொல்லுவான். அதே போலதான் வந்து அந்த ரெய்னிஸ் ஐயர் தெருக்குள்ளதான் வந்து இருக்கின்ற தியோடர் கம்பாநதிக்குள்ளே இருக்கிறார். வண்ணதாசன் என்கிற கல்யாண்ஜி ரெய்னிஸ் ஐயர் தெருவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறார். அப்போ வண்ணநிலவனுடைய ஆழ் மனதினுடைய ஒரு சொல்முறையாக அந்த நாவல் வந்து ஒரு உன்னதமான இடத்துக்கு வந்து போயிட்டே இருக்கு. நீங்க வந்து அந்த நாவல்ல ஒரு அனாதி காலத்தில்
தன்னுடைய நினைவுகளை வந்து கொத்தி கொத்தி எடுப்பது போல அங்க வந்து கோழி குஞ்சுகள் வந்து மேஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த கோழி குஞ்சுகள் வந்து அந்த தெருவில் இருக்கின்ற சேசையா அவன் வந்து ஒரு கடுமையான இருமலால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், இருதய டீச்சரனுடைய கணவன் அவன். ஆனா அவனுக்காக வந்து அவனுடைய உடலை தேற்றுவதற்காக வந்து அங்க வந்து கோழி வந்து வளர்ப்பாங்க அவங்க அம்மா இடிந்த கரையால். இந்த இடிந்த கரையாளுடைய கதை வந்து இன்னும் சுவாரஸ்யமானது. இடிந்த கரையால் வந்து எப்பவுமே ஒரு கோழி இறக்கை வச்சு வந்து காதை வந்து சரி பண்ணிட்டே இருப்பா. அவளுடைய படுக்கை அறையில தலையாணி கீழே எப்பவுமே ஒரு கட்டு கோழி இறக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வந்து நீங்க வந்து அப்படியே வந்து பல அடுக்குக்குள்ள போயிட்டே இருந்துகிட்டே இருக்கலாம். அது நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற இடம் வந்து வேற வேற உலகமா இருக்கும். ஏன் வந்து அந்த அவளுக்கு வந்து அது என்ன விதமான சுகத்தை கொடுக்கிறது என்று நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த சுகத்துக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய துயரம் இருக்கும். அவள் ஒரு காலத்தினுடைய பேர் அழகியா இருப்பா, இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு வண்ணநிலவன் சொல்றாரு. இப்ப இருக்கிறத முதல்ல சொல்றாரு. அவளுடைய உடம்பு வந்து கருத்து போய் அவளுடைய மார்பகம் வந்து கருத்த கருப்பட்டி புகையிலை போல வந்து கருத்து சுருண்டு இருக்கிறது என்று வந்து அவள் சொல்வார். ஆனா அதே இடிந்த கரையால் அவள் அழகாக இருக்கிறதால் என்பதற்காக தாய்மாமன் வீட்டுக்கு வந்து பூண்டு வண்டியில போயிட்டு இருக்கும் போது அவங்களுடைய சொந்தக்காரங்களே 6 பேர் வந்து அவளை வந்து வழியில மறிச்சு தூக்கிட்டு போற அளவுக்கு வந்து அவ அழகியா இருந்திருக்கா. அப்ப அதை ஒட்டி ஒரு கேஸ் நடந்து அந்த கேஸோட முடிவு வந்து என்ன ஆகுதுன்றது முக்கியம் இல்ல. அதை தூக்கிட்டு போன ஒருத்தனுக்கே வாக்கப்பட்டு அவ வந்து அந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படின்ற அந்த இடத்தையும் அதனுடைய வாழ்வில் அவளுக்கு பல கஷ்டங்கள் துயரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு அவள் தன்னுடைய காது குடைந்திருக்கின்ற கோழி இறைகின் வழியாக அவள் கடந்து வந்த வாழ்வினுடைய துயரங்கள் அத்தனையும் அந்த சின்ன சந்தோஷத்தின் வழியாக வந்து அவ வந்து கடந்துகிட்டே இருக்கா. இதனுடைய உச்சபட்ச துயரம் எந்நேரமும் நோயாளியாக இருக்கின்ற அவனுடைய மகனுடைய வாழ்க்கை. அந்த நோயாளியாக இருக்கின்ற மகனுடைய வாழ்க்கையை கொத்தி கொத்தி அந்த தெருவில் மேய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கோழி குஞ்சுகள் இந்த காலத்தை கடந்து ஒரு மாபெரும் துயர நிலைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போயிட்டே இருக்கு. பாப்பையா வந்து அந்த தெரு வந்து ஒரு அற்புதமான உலகத்திலே அற்புதமான தெரு என்று வந்து சொல்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் வேறுபட்ட குணம் கொண்டதுதான் ரெய்னி சையர் தெரு. பாளையங்கோட்டையில் இருந்தால் கூட பாளையங்கோட்டை தாமிரபரணியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் இருக்கு. கண் விழிச்சால் தாமிரபரணியில் கண் விழிக்கின்ற மக்கள் வாழ்கின்ற ஊரில் ரெய்னி சையர் தெருவில் இருக்கின்ற ஒருவர் கூட தாமிரபரணிக்கு ஆற்றுக்கு செல்வதில்லை. நீங்க இதை பார்க்கணும். தாமிரபரணி எல்லாத்திலிருந்தும் தன்னை வேறொரு உலகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள். அப்போ வந்து கிறிஸ்தவர்களுடைய குணமா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு விளக்கி சர்வத்தருடைய கிறிஸ்தவர்களும் தான் தாமிரபரணிக்கு வர்றது கிடையாது. ஆனா குலவணிகர் புறத்துல இருக்கிற நாடாக்கமார் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஆத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து தாமிரபரணிய பிரஷ்டம் பண்றது கிடையாது. மார்க்கெட்ல இருக்கிற சாயவுகள் கூட குளிக்கிறதுக்கு வருவாங்க. சாய்வுமார் வீட்டு பெண்கள் வந்து துணிகளை துவைக்கிறதுக்கு வந்து ஆத்தங்கரைக்கு வருவாங்க என்று வந்து சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த ரெய்னி சையர் தெரு வந்து எல்லா நேரமும் பார்த்தாலுமே ஆத்துல இருந்து அது விளக்கம் பெற்று இருக்கு, தன்னை விளக்கி வச்சிருக்கு. ஆனா வண்ணநிலவன் அதை எப்படி சொல்றான்னா அந்த தெருவுக்கு எப்ப போனாலும் இப்பதான் மழை பெஞ்சு முடிச்ச மாதிரி அந்த வீதிகள்ல வந்து எப்பவுமே ஒரு ஈரம் வந்து இருந்துகிட்டே இருக்கு, ஒரு நனைஞ்சுகிட்டே இருக்குன்ற. அதை விட அற்புதமான விஷயம் என்னன்னா இவங்க ஆத்துக்கு போறது கிடையாது, ஆனா ரெய்னி சையர் தெருவினுடைய பக்கவாட்டுல தாமிரபரணி ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு அற்புதமான இடம் பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டு ஜன்னலை திறந்தா தாமிரபரணி போற ஆறு ஓடுறத வந்து பார்க்க முடியும். வெள்ளம் புரண்டு வர காலத்துல ஜன்னலுக்கு கையை தொடுற உயரத்துல கூட வந்து ஆறு வந்து ஓடுறத வந்து பார்க்க முடியுது. அப்போ வந்து அவர் எழுதுறாரு, இந்த ஒவ்வொரு வீட்டினுடைய அந்த கடை காலமே ஆற்றுக்குள்ள புதைத்து வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. பழைய புராதான வெனிஸ் நகரத்தை போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது இந்த ரெய்னி சையர் தெருன்ற. அப்படியான ஒரு புராதானத்தை முன்வைப்பதால் தான் அது வண்ணநிலவனுக்கும் வண்ணநிலவனுடைய பிரதியாக இருக்கின்ற பாப்பையாவுக்கும் நெல்லையப்பனுக்கும் அந்த தெரு வந்து பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல இருக்கிற எல்லாருக்குமே அன்பு, எல்லா பாவங்களையும் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து வாழ்க்கைக்குள்ள இருக்கு. ஒரு சின்ன பெண், பள்ளி படிக்கின்ற வயதுள்ள ஒரு பெண், தன்னுடைய அண்ணனும் தனக்கு சித்தியாக இருக்கின்றவளும் ஒரு தகாத உறவில் இருப்பதை வந்து அவ வந்து பாக்குறா. என்ன இது, அண்ணன் வந்து சித்திக்கு வந்து மகன் முறை தானே வேணும்,
ஆனா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து பாக்குது. அப்ப பொதுவா இது வந்து ஒரு தன்னுடைய நம்மளுடைய சமூக யதார்த்தத்திற்கு விளக்கான ஒரு சம்பவம். ஆனா வண்ணனனுடைய எல்லா கதைகளுக்குள்ளும் இருக்கின்ற இந்த விளக்கப்பட்ட அன்பு பல இடங்கள்ல வந்து அக்கா நிலையப்பனுக்கு வந்து காந்திமதி வந்து அக்கா முறை வேறும். ஆனா அவன் வந்து அவளோட பேசும்போது ஒரு பெரிய நெருக்கத்தையும் ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சியும் அவளுடைய கைப்பிடிச்சுக்கிட்டே ஒரு சந்தோஷமும் அது வந்து கதை வந்து வயதுக்கான ஒரு பக்குவமற்ற நடத்தியா என்ற கேள்விகளை கடந்து அது நிகழ்கிறது. அது எல்லா வாழ்வியலுக்குள்ளயும் இருக்கும் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை தான் வண்ணனுடைய இந்த கதாபாத்திரமும் வந்து சொல்லும். ஆனா அந்த குழந்தை வந்து அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அபரிதமான பக்குவத்துக்குள்ள வந்து போயிடும். அது அது வந்து என்ன ஆகும்னா எல்லாரையும் நேசிக்கும். தன்னுடைய அண்ணன் விக்னேஷ் பேசுங்க மேடம் ஒரே நிமிஷம் இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். அந்த குழந்தை வந்து அடுத்த நாள் மேடம் அன்மியூட் பண்ணிருங்க மேடம் திருப்பியும் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு வருத்தமற்ற ஒரு வருத்தமற்ற அன்பை வந்து நேசிக்கும். தன்னுடைய அண்ணன் மேல எந்த வருத்தமும் இருக்காது, சித்தி மேல இருக்காது, தன்னுடைய வகுப்பில் இருக்கின்ற தோழிகள் மேல இருக்காது, தன்னுடைய வாசல்ல வந்து அசிங்கம் பண்ணிட்டு போற கோழிகள் மேல வருத்தம் இல்லாம ஒரு சின்ன குழந்தைய கூட வந்து அவ்வளவு ஒரு பக்குவமும் இது எல்லாமே வந்து கடந்து போய்விடும் அப்படின்ற ஒரு இடத்தையும் வந்து அவர் வந்து அந்த நாவல்ல வந்து முன் வச்சிருப்பாரு. அப்புறம் அந்த நாவலினுடைய கடைசி தெருவுல வந்து டாரத்தி அந்த குழந்தைய முன் வச்சு வந்து ஒரு சின்ன இந்த கிழமைகள் பற்றியான ஒரு விவரணை வந்து வருது. மணி இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்கிற எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான இடமாக நான் வந்து அதை வந்து உணர்றேன். அது வந்து இதுதான் நான் வந்து தருணம் சொல்றது. வண்ண நிலவன் ஒரு படைப்பாளியாக இருந்தால் கூட அந்த தெருவில் இருக்கின்ற இருதயமேரி அற்புத மரி ரெண்டு பேருடைய அண்ணமரி இவங்க ரெண்டு பேருடைய உளவியலிலிருந்து அந்த தெரு வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்த தெருவில் இருக்கின்ற ஒரு அசாதாரணமான அமைதி, அந்த நேரத்து சூரியனே வந்து ரொம்ப அழகா இருக்கும், அது ஒரு சத்தமே இருக்காது. ஏன் சத்தம் இருக்காது? அப்ப வந்து தூங்கிட்டு இருக்காங்களா எல்லாரும்? அப்படின்னா நிச்சயம் தூங்கல, எல்லாரும் வீட்டுக்குள்ள அமைதியா ஏதோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு அழகை கொடுப்பதற்காகவே அந்த தெரு காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வந்து ஒரு அற்புதமான அழகோட வந்து ஒளிந்துகிட்டே இருக்கும். 3 மணிக்கு அப்புறம் தேவாலயத்துக்கு புறப்படுகின்ற ஒன்று வந்து வெளியே வரும்போது அந்த தெரு வந்து தன்னுடைய இயக்கத்தை வந்து மீட்டெடுக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து திங்கட்கிழமையை எதிர்நோக்கிய ஒரு சஞ்சலம் தொடங்கிவிடும். இந்த இடத்துல வந்து உண்மையிலே எனக்கு வந்து இந்த நாவல் எழுதின 30 வருஷம் கழிச்சு ஆசிரியராகி நானும் அப்படின்னு படிக்கும் நினைக்கும் போது வந்து ஒரு ரொம்ப சிரிச்சுக்கிட்டேதான் வந்து அந்த இடத்தை வந்து கடக்க முடிந்தது. திங்கட்கிழமை எல்லாருக்குமே வந்து ஒரு சஞ்சலம், அது வந்து அடுத்த நாள் வரப்போகின்ற வேலை சுமையை நோக்கியா அப்படி அப்படியும் புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ஓய்வு நாளா என்ற கேள்வியும் நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது கூடுதலாக வேலை பார்க்கின்ற ஒரு நாளாகத்தான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விடுதலை இது விடுமுறை என்பது இந்த ஒரு 300 ஆண்டுகாலான நமக்கான பழக்க வழக்கமா தான் இருக்கும். கிறிஸ்துவர்கள் ஆட்சியாளர்களாக நமக்கு வந்த பிறகு தேவாலயத்திற்கு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட விடுமுறை என்பதோடு பொருத்தி பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமை என்ற விடுமுறை என்ற கொண்டாட்டத்தை தாண்டி அந்த நாள் வந்து ஏன் வந்து ஒரு அழகாக்கப்பட்டிருக்கிறது என்று என்பது வந்து அவரவர்களுடைய மனதுல இருந்து பார்க்கும்போது அதற்கான பதில் வந்து நிச்சயம் வேறு வேறான பதிலா இருக்கும். ஆனா திங்கட்கிழமை என்பது வீட்டை விட்டு நமக்கு அவரவருக்கான ஒரு இயல்பிலிருந்து விடுபட்டு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை நோக்கி புறப்படுகின்ற ஒரு தினம் என்பதால் அந்த திங்கட்கிழமை ஒரு சஞ்சலத்தையும் துயரத்தையும் வந்து கொடுக்கும். இருதயமேரி வந்து என்னைய மாதிரியேதான் அவ்வளவு திங்கட்கிழமை வந்து லீவ் போடுறதுக்கு என்ன காரணம் வந்து தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆசிரியரா வந்து அதுல வந்து இருப்பாங்க.
இன்னைக்கே பார்த்து தன்னோட தங்கை பிலோமி வந்துட்டாள்னா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த நாளுக்கு வந்து லீவ் போட்டுடலாமே அப்படின்னு வந்து அவ வந்து அவ்வளவு ஆசையா இருப்பா. அப்புறம் வந்து திங்கட்கிழமை போன்ற ஒரு துயர்மிக்க நாளை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து எழுதுறாரு. அடுத்து செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை வரும்போதே அடுத்து இன்னும் மூணு நாள் தான், புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை விடுமுறை நாளாக இருக்கும், இன்னும் மூன்று நாளே கடந்த பிற்பகலுக்கு ஒரு கொண்டாட்டம் தொடங்குவதாக வந்து வண்ணநிறவன் சொல்றாரு. அடுத்து புதன், புதன் வரும்போதே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு குதூகலமும் வந்து வந்துருது. இது எல்லாத்த விட வியாழக்கிழமை பத்தி அவர் சொல்ற இடம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். வியாழக்கிழமை வந்து டாரத்தியோட பார்வையில வந்து அது சொல்ற, அது ஒரு சின்ன பிள்ளை, அவ வந்து டாரத்திக்கு வந்து அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன விஷயம் நடக்கும்னா கட்டுரை எழுதுற நாள். இன்றைக்கு கட்டுரை எழுதுவது வந்து என்னமா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு வந்து மாணவர்களே முயற்சி செய்து வந்து கட்டுரை எழுதணும். அப்படி முயற்சி செய்து கட்டுரை எழுதும் போது அதை திருத்துகின்ற ஆசிரியர்கள் எல்லா இடத்துலயும் வந்து கண்டிப்பா வந்து அடிக்கோடு சிவப்பு மையில வந்து அடிக்கோடு போட்டுட்டே இருப்பாங்க. நான் வந்து முதன்முறையாக எங்க ஊர்ல கிராமத்துல இருந்த தொடக்கப்பள்ளியில இருந்து பக்கத்துல இருக்கிற வந்து ஒரு மேல்நிலை பள்ளிக்கு வந்து ஆறாவது போய் சேர்ந்தேன். ஆறாவது வந்து ஏற்கனவே போய் சேர்ந்த உடனே வந்து சைக்கிள் பழகுறேன்னு சொல்லி கீழே விழுந்து கையை உடச்சுக்கிட்டு ஒரு 15 நாள் வந்து அதுக்குள்ள வந்து தமிழ்ல ரெண்டு கட்டுரை ஆங்கிலத்துல ரெண்டு கட்டுரை வந்து பள்ளிக்கூடத்துல வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. அப்ப வேற வழியே இல்லாம நான் சுயமா எழுத முடியாதுன்றதுனால ஏற்கனவே எழுதினவங்களை வந்து அதை பார்த்து நான் வந்து எழுதி என்னோட ஆசிரியர்கிட்ட வந்து கொடுத்தேன். அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே தப்புதான், அதுவும் இங்கிலீஷ் கட்டுரை சொல்லணுமா, மொத்தம் தப்பு தப்பா எழுதி வச்சிருந்தோம், அது ஃபுல்லா சிகப்பு மை போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க, கோடு கோடா போட்டு ஒவ்வொரு வார்த்தையும் வேற 5-5 முறை வேற எழுதணும். அப்படி அந்த நோட்டை வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் கூட வந்து இத்தனை தப்பு வாங்கியிருக்கோமே அப்படின்னு வந்து குற்ற உணர்ச்சி எல்லாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் என்னோட ஃப்ரெண்டை உட்காந்துட்டு ஏ உனக்கு ஒரு பக்கத்துல 18 இடத்துலதான் போட்டிருக்காங்க, எனக்கு 22 இடத்துல போட்டிருக்காங்க, எனக்குதான் நிறைய வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்ட அந்த நாள் இதே டாரத்தியோட சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வண்ணநிலவனுடைய கையை வந்து பிடிச்சிக்க தோணுச்சு. அவளுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல எழுதுறாரு, டாரத்தி வந்து வியாழக்கிழமை எழுத போற கற்றைக்காகத்தான் இந்த உலகத்திலேயே உயிர் வாழறா, ஏன்னா அவளுக்கு வந்து அந்த சிவப்பு மை அண்டர்லைன் பண்ற இடம் வந்து அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு வந்து அவர் எழுதியிருக்கிற இடத்த பார்க்கும்போது அந்த குழந்தைகளினுடைய குறிப்பாக வந்து 10-11 வயதில் இருக்கின்ற அந்த குழந்தைகளினுடைய மன உலகத்தை ஒரு கலைஞனால் எவ்வளவு நுட்பமாக வாசிக்க முடிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வண்ணநிலவன் வந்து ஒரு சாதாரண கலைஞன் இல்ல, ஒரு மாபெரும் கலைஞன், உண்மையான கலைஞன். அவரே சொல்ற மாதிரி வந்து இலக்கியம் வந்து உண்மையை பேச வேண்டும், ரசனையை பேச வேண்டும், கலையின் நேர்மையை பேச வேண்டும் என்பது போல அவருடைய சின்ன சின்ன வரிகளும் உண்மையை பேசுகின்றது, ரசனையை பேசுகின்றது, மனித வாழ்வினுடைய மேன்மையை பற்றி பேசுகிறது. எனக்கு அந்த இடம் வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அடுத்தது வந்து அவர் வந்து வெள்ளிக்கிழமை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல, ஏன்னா புதன்கிழமைக்கே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இனிமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு. ஆனா இந்த இடத்துல இருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாருன்னா நாட்கள்ல இருந்து மாதத்துக்கு. இந்த ரெய்னி சையர் தெரு மக்களுக்கு எல்லாருக்குமே மாதத்தினுடைய முதல் வாரம் என்பது கொண்டாட்டமா இருக்கும். எல்லா வீடுகள்லயும் விதவிதமான மீன் சமைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல அது குறித்து இல்லாம ஒரே ஒரு கதாபாத்திரத்தை பத்தி மட்டும் இங்க சொல்லணும். என்னன்னா சாம்சன், அவன் வந்து அந்த தெருவுலயே ரொம்ப கெட்ட, சாத்தானுடைய அத்தனை குணங்களும் நிரம்பியவன் என்று சொல்கிறார். அற்புத மேதி டீச்சர் வந்து கதவை திறந்து வச்சுட்டுதான் பாதி நேரம் வந்து ஆடைய மாற்றுவாங்களாம். அப்போ வந்து அவங்க வந்து பள்ளிக்கு கிளம்புற நேரத்தையும் சர்ச்சுக்கு கிளம்புற நேரத்தையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஜன்னலை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். எப்ப அவங்க வந்து அவங்க கவலையப்படுறதில்ல, மொத்தத்தையும் கழட்டி போட்டுட்டுதான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸே போடுறாங்கன்ட்டு. அப்போ அப்படியான ஒரு கேவலமான குணம் கொண்ட அந்த சாம்சன், அவன் கேவலன்றத அவர் எங்கேயுமே சொல்லல. அவங்க வேலை செய்யும் போது தொடக்கி மேல திரைச்சு விட்டுருக்கிற புடவைய பாக்குறதையோ ஆடை மாற்றும் போது பாக்குறதையோ பாக்குறான் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாரு. எங்க அவன் வந்து சாத்தானுடைய குணங்களோடு இருக்கிறான் அப்படின்னு எங்க வந்து சொல்றாருன்னா இன்னொரு இடத்துல, இந்த முதல் மாதத்தின் முதல் நாள் கொண்டாட்டமாக இருப்பார்கள் சொல்ற இடத்துல எப்படி கொண்டாட்டமா இருக்காங்கன்னா மீன் தான் அவர்களுடைய கொண்டாட்டத்திற்கான ஒரு இடமா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல
நல்ல மீன் வாங்க தெரிஞ்சவனா யார் இருக்கான் அப்படின்னா சாம்சன் தான். அப்ப வண்ணநிலவன் கேக்குறாரு, யோசிக்கிறாரு, சாத்தானுடைய அத்தனை கெட்ட குணங்களும் கொண்ட இந்த சாம்சனுக்கு எப்படி நல்ல மீன்களையும் கெட்டு போகாத மீன்களையும் பார்த்து வாங்குற திறமை வந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியத்தை வந்து முன்வைக்கிறார். மீன் வாங்குவதற்கான திறமையும் நல்ல மனதுக்கும் ஒரு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனா ஒரு மனிதனுடைய குணத்தை எந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துறார் அப்படின்ற அந்த இடத்தை வந்து பொருத்தி பார்க்கும் போது வண்ணநிலவனுடைய அடி ஆழத்திலிருந்து அந்த கதை சொல்லல் என்ற நுட்பங்கள் எல்லாம் வந்து அவருக்குள்ள இயல்புலே வந்து பதிஞ்சு இருக்கிறத தான் நான் வந்து பாக்குறேன். கடல் புறத்திலேயே வந்து அதை வந்து நம்ம வந்து உணர முடியும். கடல் புறத்தில் நாவலினுடைய தொடக்கமே வந்து ஒரு காவியத்தின் தொடக்கம் போலதான் இருக்கும். ஒரு காவியத்தின் தொடக்கம் என்பது வந்து நம்மளுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்வியலில் வந்து மாற்ற முடியாத விடா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து வருகின்ற ஒரு கண்ணியாக இருக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கும் போதுதான் அது ஒரு காவியத்தினுடைய தொடக்கமா இருக்குன்னு சொல்லலாம். அப்படித்தான் வந்து அந்த நாவல் வந்து தொடங்கும். செபஸ்டியன் வந்து கேட்பான், தன்னுடைய அப்பாட்ட வந்து கேட்பான், அந்த நாவலுடைய முதல் வரியே அதான் இருக்கும், அப்பம் என்னை ஏன் வந்து நீங்க படிக்க வச்சு உங்க கூடவே வந்து வல்லம் கட்டிக்கிட்டுக்கு வர்றதுக்கு வந்து விட வேண்டியது தானே, என்னையே படிக்க வச்சு அப்படின்னு வந்து கேட்பான். இது வந்து குரூஸ் மைக்கேல் கையில வந்து செபஸ்டியன் வந்து கேட்கிறான். குரூஸ் மைக்கேல் வந்து அவருடைய சொத்தா நினைக்கிறது வல்லத்தையும் அந்த வீட்டையும் தான். வல்லம் என்பது அவருக்கு வந்து ஒரு பொருள் கிடையாது. அவனுடைய மகன் நினைக்கிறது போல வந்து அதை விற்றுவிட்டு நகரத்துக்கு போய் கூடுதலாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வியாபாரம் பண்றதற்கான முதலீடு கிடையாது. அவருக்கு வந்து இந்த கடலை வந்து வெற்றி கொள்வதற்கு, கடலோடு உறவு கொள்வதற்கு, கடலம்மையினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஒரு கருவிதான் வந்து அவருக்கு வந்து அந்த வல்லம். அது மட்டும் இல்ல, அது வந்து அவருடைய தந்தை வைத்திருந்த வல்லம், அவருடைய தாத்தன் வைத்திருந்த வல்லம், இது எல்லாமே. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும், எனக்கும் என் மகளுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய மகளுக்கும், நமக்கும் நம்மளுடைய தந்தைக்கும், எல்லா காலகட்டத்திலையுமே ஒரு 25 ஆண்டு கால இடைவெளியில உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையிலையும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கேள்விகளை முன்வைக்கின்ற இடம். இன்னைக்கு செபஸ்தி வந்து வீட்டையும் வல்லத்தையும் வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு என்னோட வாங்க. அவன் இந்த கதை வந்து மணப்பாடுல நடக்குது. அவன் வேப்பங்காடு பக்கத்துல, உடன்குடி பக்கத்துல வேப்பங்காட்டுல வாத்தியாரா இருக்கான். உடன்குடியில வந்து அவன் வந்து ஒரு வீடு கட்டி அங்க ஒரு சைக்கிள் கடை வச்சு வந்து நல்லா இருக்கணும்னு அவன் வந்து ஆசைப்படுறான். அவனுடைய ஆசை என்பது வாத்தியார் சம்பளத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் வரும்போது சொந்தமாக வீடு கட்டலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம், அவனுடைய மனைவிக்கு வந்து தலைமை ஆசிரியருடைய மனைவி போல கழுத்து நிறைய நகை போட்டுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு ஆசை. இந்த கேள்வி நடைபெறுகின்ற இடத்த வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கான காரணங்கள் எது வேணா இருக்கலாம். வல்லத்தை வித்துட்டு வா என்று அழைக்கின்ற ஒரு மகன் இருக்கலாம், அல்லது வந்து மனப்பாடலையே எத்தனை காலம் வாழ்ந்து மடிகிறது, இந்த கடலையும் இந்த சத்தத்தையும் இந்த மீன் நாற்றத்தையும் விட்டா வாழ்வதற்கு வேற என்ன இருக்கு அப்படின்ற அந்த கேள்வியாக இருக்கலாம். மணப்பாடுல இருந்து தூத்துக்குடிக்கோ, மணப்பாடுல இருந்து திருநெல்வேலிக்கோ, மணப்பாடுல இருந்து மதுரைக்கோ, இருந்து சென்னைக்கோ, அல்லது மணப்பாடுல இருந்து வெளிநாடுகளுக்கோ போவதற்கான இதனுடைய விவாதங்கள் வந்து நடந்துட்டே இருக்கலாம். காரணங்கள் வேறு வேறா இருக்கலாம். தந்தைக்கும் மகனுக்குமான முரண்கள் தொடங்குகின்றது எல்லா காலத்திலையும் இருந்துகிட்டே இருக்கு. ஆதி காலத்திலயும் இருந்திருக்கலாம். கல்லால இறையை குத்தி கிழித்த அப்பனுக்கும் மகனுக்கும் கூட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்குது, மன மாற்றங்களை முன்வைக்கிறது, வாழ்வியல் மாற்றங்களை முன்வைக்கிறது, பொருளாதார தேவைகள். குருசுக்கு ஒரு தேவை கிடையாது, அவனுக்கு வந்து கடலுக்கு போய் தன்னோட இருக்கிற பல பேர் வந்து விசைப்படக வாங்கி நிறைய மீன்களை அள்ளி குவிச்சிட்டு வந்து வணிகம் இது ஏராளமா ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாதிச்சா கூட அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. கடலம்மை அவனுக்காக நடுக்கடலுக்கு போனா கூட கொஞ்சம் தன்னை போன்ற ஏழ்மையான நாட்டு படகை வைத்து கொண்டு மூச்சிறைக்க வருகின்ற அந்த பறக்குடியை சார்ந்த மீனவனுக்காக வந்து கடலம்மை மீனை வந்து பத்திரமாக வைத்து கொண்டிருப்பாள் என்று நம்பி இரவுகளில் கடலுக்கு போகின்ற அந்த குரூஸ் மிக்கேலினுடைய எதிர்பார்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. அவனுக்கு 3 வேளை கஞ்சியும் அந்த கஞ்சிக்கு தொட்டுக்கொள்வதற்கு வந்து சுட்டு கொடுக்கின்ற கருவாடம் இருந்தால் மட்டும் போதும்.
இப்படியான ஒரு கதை வாழ்க்கையில பெரிய துயரங்கள் இருக்கு. மனைவி வந்து மரியம்மை அவனை மீறி அந்த ஊர்லயே இருக்கிற அவனுடைய இளம் வயது தோழனான ஒரு வாத்திய தினம் சாயந்தரம் போய் சந்திக்க போறா. அது என்ன வகையான உறவு, அவர்கள் இருவருக்குள் இருப்பது காதலா, ஒரு எல்லையற்ற அன்பா எது அப்படின்றது ஆனா தெரியவே தெரியாது. அதையெல்லாம் கூட இந்த குரூஸ் மைக்கேல் வந்து பொறுத்து கொள்கிறார். குடிச்சிட்டு வந்தா மட்டும்தான் எப்பயாவது வந்து கேள்வி கேட்பான். ஆனால் தன்னுடைய வல்லத்தை புடுங்கும் போது அவனுக்கு வந்து கோபம் வருது. அப்ப வந்து அவன் வந்து கொதிச்சு எழுறான், எனக்கு நீ வந்து இந்த வீட்டை கூட வந்து விட்டுட்டு போயிடு, என்னையோ இந்த வல்ல நான் இந்த ஊர்லயேதான் வந்து என்னை வந்து புதைக்க வைத்துட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும் நீ திரும்பி வந்து எனக்கான அந்த கடமையை செஞ்சா போதும். நீ மட்டும் இல்ல, இவளும் அவ மனைவிய சொல்றான், பிலோமி குட்டிக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்காக அந்த அவுசாரி முண்டையும் இந்த வல்லத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரோட குறியும் இந்த வல்லமாதான் இருக்கு அப்படின்னு அவன் வந்து பொங்கி பேசும்போது இந்த மண்ணோடு பிணைந்த அந்த வாழ்வியலினுடைய துயரம் வந்து குரூஸ் மைக்கேல் வழியாக வந்து வெளிப்படுகிறது. நீங்க வந்து இந்த துயரம் என்பது வனநிலவன் அப்படியே ஒரு இடத்துல வந்து ஆணி அடிச்சு துயரம் துயரம் சோகம் அப்படின்லாம் அவர் வந்து உட்கார்றதே கிடையாது. அவ்வளவுதான், அவன் அன்னைக்கு நைட்டு தண்ணி அடிப்பான், கல்லு கடைக்கு போயிட்டு வந்து நிறைய குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். அடுத்த நாள் மகனோட உட்கார்ந்து மீன் குழம்ப ஊத்தி நல்லதனமா சமாதானமா பேசி ஊருக்கு அனுப்பி வைப்பான். இதுதான் அவருடைய கதை மாந்தர்களினுடைய ஒரு பக்குவம். பக்குவம் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லலாமான்னு தெரியல. வாழ்வின் தரிசனத்தை வந்து தனக்குள் வைத்திருக்கின்ற மனிதர்களினுடைய படைப்பாக வந்து பார்க்கலாம். இது இதே குரூஸ் மைக்கேல் எங்க வந்து மனசு உடஞ்சி போறார் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி வந்து இறந்து போறா, வேற வழியே இல்லை இனிமே அப்படின்னும் போது அந்த மண்ணோடு இருக்கிற தன்னுடைய பிணைப்பு விடுகின்ற நேரத்தில் மட்டும்தான் அவர் வந்து தன் நினைவுகளை தொலைத்து ஒரு குழந்தை நிலைக்கு மனநிலை பிறந்த ஒரு நபராக மாறுறார். அவருடைய நினைவுகள் எல்லாமே கடலும் அந்த வல்லமுமாக வந்து நின்று போகுது. இந்த கடல் புறத்தினுடைய எல்லா கதை மாந்தர்களுக்குள்ளையும் வாழ்க்கை தான் வந்து போராட்டம். ஆனா அந்த போராட்டம் வந்து ஒரு துயரம் அல்ல, ஒரு சோகம் அல்ல, ஒரு அழுமூச்சித்தனம் அல்ல, இதை கடந்துகிட்டே இருக்காங்க. அவங்க தினம் துயரம் இருக்கு, தினம் வந்து வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, அதுக்காக உட்கார்ந்து முடங்கிட்டு இருக்க முடியுமா? வாழ்க்கையை வாழ்ந்துதான் கடக்க வேண்டும் என்ற ஒரு பேர் அரசியலை தான் வண்ணநிலவனுடைய ஆண்களும் பெண்களும் முன்வைக்கிறார்கள். இந்த கதையில ரொம்ப ஆச்சரியம் பிலோமினுடைய கதாபாத்திரம் கடல் புறத்தில் ஒரு 17-18 வயசு பெண்ணினுடைய காதலும் அந்த காதலோட வந்து உண்டாகின்ற உறவு, இது எல்லாமே எல்லா கதைக்குள்ளயும் இருக்கிறது தான். ஆனா வந்து அந்த சாமிதாஸ், அவள் விரும்புகிற அந்த சாமிதாஸ் வந்து ஒரு கட்டத்துல வந்து விசைப்படகு வாங்கி கொடுக்கற வந்து ஒரு முதலாளியினுடைய மகளைத்தான் கட்டி வைப்பேன்னு அவன் தந்தை சொல்லும் போது அவரை எதிர்த்து வந்து பேசக்கூடிய அளவுக்கு வலிமையானவனா பிலோமிய காதலிக்கிறவன் வந்து இல்ல. அப்ப வந்து இவகிட்ட வந்து முகூர்த்த ஓலை சர்ச்சில் வந்து முகூர்த்த ஓலை சொல்ற வரைக்கும் இவகிட்ட வந்து சொல்ல மாட்டான். எதேச்சியா இவ தேவாலயத்துக்கு போகும்போது அங்க தெரிய வருது, அன்னைக்கு சாமிதாசுக்கு தான் வந்து கல்யாணத்துக்கு திருமண முகூர்த்த ஓலை வந்து வாசிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவ வந்து அழுதுகிட்டே வந்து தன்னோட தோழி ரஞ்சியோட வந்து திரும்பி வருவா. அந்த அழுகையும் கிணற்றடியில உட்கார்ந்து வந்து தன்னுடைய காதலை வந்து கரைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு வந்து பொங்கி பொங்கி அழுதுட்டு அன்னைக்கு இரவு வந்து அவ அமைதியா வந்து படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் அவனை பார்க்கும்போதோ அல்லது அவன் நினைவுகள் வரும்போதோ வந்து அதை மாற்றிக்கவே மாட்டான். தந்தை தாயினுடைய இறப்பை வந்து எப்படியாவது வந்து சரி கட்டணும், அப்பாவை பார்த்துக்கணும், அண்ணனுடைய பிள்ளைகளை பார்த்துக்கணும், தன் தோழியை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவ வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து நகருவான். அதே கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு அவனுடைய காதலன் வீட்டுக்கு வருகின்ற அந்த கடைசி அத்தியாயத்துல வீட்டுக்குள்ள வரும்போது அவளோடு கூடி கழித்திருந்த அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவனுடைய கால்கள் வந்து தயங்கும். அப்ப வந்து பிலோமி சொல்லுவா, ஏன் உன்னுடைய கால் வந்து தயங்குது, இது உன்னோட பிலோமிக்க வீடுதானே, நீ தாராளமா உள்ள வரலாம், தயக்கம் இல்லாம உள்ள வரலாம் அப்படின்னு சொல்ற ஒரு 18 வயது பெண்ணினுடைய பக்குவத்தை வந்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில வந்து துயரப்படுறதுக்கு என்ன இருக்கு, யார் மேல யாருக்கு என்ன வருத்தம் இருக்க முடியும், எல்லாவற்றுக்குமே வந்து காரண காரியங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை வந்து வைக்குது. அப்போ வந்து அவ மனசுக்குள்ள வந்து நினைப்பா, நீ வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலும்
என்னோட இருந்த நினைவுகளை மாத்த முடியாது. நான் எந்த கல்யாணம் பண்ணாலும் எப்படி போனாலும் உன்னோடு இருந்த அந்த நினைவுகளை வந்து மாற்றவே முடியாது. நினைவுகள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள நினைப்பா. அவனுடைய வியர்வை வாசனை என்னைக்காவது நம்மளை விட்டு போகுமா அப்படின்னு நினைப்பா. அவன் நினைப்பான் பிலோமினாவினுடைய அந்த கருத்த உதடும் அதுல மின்னுகின்ற அந்த ஈரமும் அந்த ஈரத்தில் தான் தேனுறிஞ்சி அந்த கணமும் இனி என்றைக்காவது வந்து தன்னுடைய நினைவுகளில் இருந்து போகுமா அப்படின்னு அவன் வந்து நினைச்சிருப்பான். அன்றைக்கு இரவு பிலோமினா எந்த நினைவுகளும் கனவும் இல்லாமல் அமைதியாக தூங்கி போனாள் என்ற அந்த நாவல் வந்து முடியும் போது ஒரு இத ஞானம் என்று சொல்றதா, வாழ்வியல் தரிசனம் என்பது சொல்றதா, அல்லது வந்து வாழ்க்கை இப்படித்தான் இதுதான் வாழ்க்கை என்று அதன் போக்கில் கடந்து செல்வதுதான் வந்து யதார்த்தமாக இருக்கும் என்ற அந்த பார்வையா என்று வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதை படித்தவுடன் ஒரு அமைதி இருக்கிறது. இப்படித்தான் வந்து எம்எல் நாவலுடைய அந்த கடைசி படிக்கும் போதும் வந்து ஒரு மாபெரும் ஒரு அமைதியும் இவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க வந்து இந்த வாழ்க்கைக்குள்ள வந்து வேற என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். வண்ண நிலவனுடைய நான்கு நாவல்கள்ல எம்எல் நாவல் மட்டும் வந்து ஒரு அரசியல் பார்வையை முன்வைக்கின்ற ஒரு நாவலாக வந்து சொல்லலாம். எம்எல் நாவல் வந்து 1969 வந்து நடப்பதாக வந்து அந்த கதை வந்து தொடங்குது. ஆயுத புரட்சியை முன்னெடுத்த மார்க்சிய லெனினிஸ்ட் கட்சியினுடைய சாரு மஜிம்தார் வந்து தமிழகத்துக்கு வர்றாரு. தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு வந்து இங்க தேடுவதற்கும் தன்னுடைய கோட்பாட்டை வந்து இங்க நிலைநிறுத்துவதற்காக வந்து அவர் வந்து மதுரைக்கு வர்றாரு. மதுரையில வந்து ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் கோபால் பிள்ளை அவர்களை வந்து பாக்குறாரு. அவர் பார்த்த உடனே வந்து அவர் வந்து மறுக்கிறார், எங்களுடைய கோட்பாட்டுக்கும் ஆயுத புரட்சியை நாங்க வந்து ஒருபோதும் வந்து நம்புறது கிடையாது, அதனால என்னுடைய கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து உதவ முடியாது என்று வந்து அவர் வந்து மறுக்கிறாரு. இது வந்து இந்த நாவலினுடைய மொத்த கட்டுமானமும் தனித்தனி அத்தியாயங்களோடு இருந்தா கூட அது எல்லாமே வந்து பின்னி பிணையிற இடம் வந்து ஒரே ஒரு முடிச்சு என்னன்னா 69களில் முன்னெடுக்கப்பட்ட ஆயுத புரட்சி வந்து தமிழகம் அல்லது இந்தியாவிற்கு தேவையா தேவையில்லையா என்ற ஒரு புள்ளியை நோக்கிதான் அந்த நாவல் வந்து முழுமையாக வந்து நகர்கிறது. சோமு என்ற ஒரு சின்ன மகனில் இருந்து நகர்கிறது. இது வந்து அவருடைய எல்லா நாவல்களினுடைய அனைத்து அம்சங்கள் இருக்கு. அதுல வர பெண்கள் பிடித்த மாணவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல வர அந்த கூத்தியா பிள்ளை, சோமு, அவங்களுடைய அண்ணன், இதுல வர வந்து அவங்களுடைய அத்தை, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், இது எல்லாமே வந்து சொல்லிட்டே போலாம். ஆனா முதல்ல இருந்தே வந்து வண்ண நிலவன் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து எல்லா காலத்திலுமே வந்து சொல்லியிருக்காரு. தான் வந்து ஒரு தேசியவாதி, குறிப்பாக வந்து கம்யூனிசம் என்பது வந்து ஒரு இயற்கைக்கு எதிரான சித்தாந்தம் என்ற ஒரு பார்வையோடு அவர் வந்து இந்த நாவல் கருக்கொண்டே வந்து அவர் 50 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்றார். அதனுடைய பின்னாடி நான் வந்து அவருடைய நேர்காணலின் வழியாக நான் சென்றடைந்த இடம் என்னவா இருக்குன்னா, நான் வனமாமலையினுடைய ஆய்வு கூட்டங்களில் வந்து அவர் வந்து கலந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலிருந்து அவருடைய பார்வை என்பது என்னவாக இருக்கிறது என்பதுதான் வந்து இந்த நாவலினுடைய வந்து போக்காக இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக இந்த நாவல் முன்னெடுக்கின்ற ஒரு கேள்வியாக நான் இந்த கூட்டத்தில் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னன்னா, சுதந்திரத்தை கொடுத்து விட்டு சாப்பாட்டை மட்டும் வாங்கி என்ன செய்ய போகிறோம்? சுதந்திரம் கொடுத்துட்டு சாப்பாடு மட்டும் நமக்கு போதுமா? இன்றைக்கு ரஷ்யாவிலும் சீனாவிலும் நடக்கின்ற விஷயங்கள் என்ன? பாட்டாளி வர்க்க சர்வாதிகார பாட்டாளி வர்க்க புரட்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசுகள் எந்த விதமான சர்வாதிகாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன என்ற பல்வேறு கேள்விகளை இந்த நாவலின் வழியாக வண்ண நிலவன் வந்து முன்வைத்திருக்கிறார். இது ஒரு ஸ்டடி சர்க்கிளின் வழியாக எம்எல் மூமெண்டினுடைய ஒரு அங்கமாக அதற்குள் உள்நுழைய போகிற சோமு ஒரு கட்டத்தில் நண்பனுடனான விவாதத்திற்கு பிறகு ஒரு பன்முகம் கொண்ட இந்தியா போன்ற ஒரு நாட்டில் நாம் முன்னெடுக்க விரும்புவது ஏக இந்தியாவா, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இந்தியாவா என்ற ஒரு கேள்வியோடு அதிலிருந்து அவன் பின்வாங்கி அந்த இயக்கத்திலிருந்து வெளிவருவதாக இந்த நாவல் வந்து முடிவடைகிறது. இந்த நாவல்
ஏன் வந்து அவர் சோமுவை வந்து அதிலிருந்து காப்பாற்றி வெளிக்கொண்டு வருகிறார் என்ற ஒரு கேள்வி வந்து பார்க்கும்போது, வாழ்க்கையினுடைய நியதிகள் இருக்குல்ல, இப்படித்தான் வாழணும், இதுக்குள்ள இருக்கு அப்படின்றதெல்லாம் கடந்து வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக முன்வைக்கின்ற ஒரு மாபெரும் அரசியல் இருக்கு. என் வாழ்வே ஒரு செய்தி, என் வாழ்வே இந்த சமூகத்திற்கான செய்தி என்ற ஒரு கோட்பாட்டை தான் வண்ண நிலவன் சோமுவின் வழியாக இந்த நாவலில் முன்வைப்பதாக நான் வந்து புரிந்து கொள்கிறேன். அவன் தன்னுடைய இதன் வழியாக அரசியலில் எந்த விதமான மாற்றங்களை தன்னால் கொண்டு வர முடியும், ஒரு தனி நபராக தன்னுடைய சாத்தியம் என்ன, மூன்று படி அரிசி போடுவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி இன்றைக்கு மக்களை எப்படி வைத்திருக்கிறது, சுதந்திரம் கிடைத்த பிறகு பாலாரம் தேனாரம் ஓடும் என்று நம்ப வைக்கப்பட்ட மக்களின் நிலை இன்னைக்கு என்னவாக இருக்கிறது என்ற ஒரு சாதாரண எளிய மனிதனுக்கு உண்டாகின்ற அத்தனை கேள்விகளோட அவன் வந்து தன்னை வந்து விசாரணைக்கு, ஆன்ம விசாரணைக்கு வந்து உட்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்தில் இதற்குள்ளாக தன்னால் வந்து நிலைத்திருக்க முடியாது, அல்லது தன்னுடைய இயல்புகளுக்கு மாறாக வந்து இப்படியான போராட்டங்களில் இருக்க முடியாது என்று தெரிந்தவுடன் அவன் வந்து அதுல இருந்து வெளியே வருகிறான். அது மட்டுமல்லாமல் வண்ணநிலவன் இதுல என்ன சொல்றாருன்னா, தீவிரவாதத்தை முன்னெடுத்தவர்களை ஒடுக்கிய இந்தியாவில் இருந்த காவல்துறை அந்த காலத்தில் ஏராளமான அப்பாவிகளை பலி கொண்டிருக்கிறது. அந்த அப்பாவிகளினுடைய ஒரு குரலாகத்தான் சோமுவை வந்து இந்த நாவலில் வந்து முன்வைத்திருக்கிறார் என்ற புரிதலையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் வர்க்கமும் வர்க்க வேறுபாடும் பசியும் ஒரு காலத்திலையும் தீர்க்கப்பட போவதில்லை என்று நான் நம்புறேன். அல்லது வந்து அதிகார ஏற்றத்தாழ்வு, ஏன்னா இது வந்து மனிதனுடைய அடிப்படை இயல்பிலிருந்து வருவது. இதை வந்து அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு அமைப்பும், அதிகாரத்தோடு இருப்பதற்கான கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கின்ற அமைப்புகளாக வேணால் நம்ம வந்து சமூகத்தையும் குடும்பத்தையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் வந்து மனிதனுடைய பல நேரத்தினுடைய வேட்கையாக இருக்கின்றது. அப்படி வேட்கை கொண்ட மனிதர்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் பசிக்கான போராட்டமும், பசியால் வாடுகின்ற மனிதர்கள் இருப்பதும், வர்க்க வேறுபாடுகள் தொடர்ந்து இருப்பதும் ஒரு காலத்திலும் வந்து நீக்கிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விகளையும் இந்த நாவல் வழியாக வந்து அவர் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரம் ஆயிட்டதுன்னு நினைக்கிறேன். இப்படி வண்ணநிலவனுடைய நான்கு பிரதான நாவல்களை முன்வைத்து வந்து என்னுடைய இந்த உரையை வந்து நான் வந்து கட்டமைத்துக்கிறேன். இதுக்குள்ள இன்னுமே சொல்வதற்கு குறித்து வந்து போகலாம். மொத்தமாக வந்து நான் வந்து வண்ணநிலவன் பற்றி வந்து தொகுத்து சொல்லணும் அப்படின்னு கடைசியாக இந்த ஒரு 4-5 நிமிடங்கள் அதற்காக வந்து எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். 50-60களினுடைய தொடக்கத்தில் மிகப்பெரிய பக்கங்களை கொண்ட நாவல்கள் எழுதப்பட்டிருந்த ஒரு காலத்தில் குட்டி சொர்க்கங்களைப் போல 100 பக்கம், 120 பக்கம், 150 பக்கங்களுக்குள் ஒரு மனித சமூகத்தினுடைய அழகியலை வெளிப்படுத்துகின்ற நாவலை எழுதுகின்ற ஒரு அசல் கலைஞனாக வண்ணநிலவன் வந்து உரு திரண்டு வந்து வெளிவந்திருக்கிறார். வண்ணநிலவன் முன்வைக்கின்ற நாவல்களினுடைய அழகியல் என்பது சாதாரண மனிதர்களினுடைய வாழ்வினுடைய மனதினுடைய அழகியல். அது வந்து ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும்னா தமிழர்களினுடைய ஒரு மிகை உணர்ச்சிக்கு எதிரான அழகியல் என்று கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு சங்கப்பாட்டுல வந்து இருக்கும் இந்த கடல் உள்ளவரை, நாம இன்னைக்கு 6வது 7வதுலாம் வகுப்பு மாறும்போது எழுதி கொடுக்கிற ஒரு வரிதான், இந்த கடல் இருக்கின்ற வரை, மலை இருக்கின்றவரை, வானம் இருக்கின்ற வரை நான் வந்து உன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்கின்ற பாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது என்பது எனக்கே வந்து சமீப காலத்தில் தான் வந்து தெரியும். அப்படியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு மிகை உணர்ச்சியை, அதிகபட்சமான உணர்ச்சியை கொட்டி தீர்க்கின்ற ஒரு தமிழ் மனத்திற்கு எதிராக மென்மையும் குறைவான சொற்களையும் கொண்டு ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை மனம் கொண்ட கதாபாத்திரங்கள் தான் வண்ணநிலவனுடைய கதாபாத்திரங்கள். அவர் அந்த நாவல்கள் ஊடாக அவர் முன்வைத்திருக்கின்ற வாழ்க்கை என்பது 50 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழகத்தினுடைய வாழ்க்கை. 50 ஆண்டுகளாக ஒருவர்
தன் 25 வயதுக்கு உட்பட்ட வாழ்க்கையே எழுதி கொண்டிருக்கிறார் என்பது இன்று வரை வந்து எனக்கு வந்து வியக்க வைக்கிறது. வண்ணநிலவனுடைய அனைத்து கதைகளும் 50 ஆண்டுகளுக்கு முற்பட்ட, குறிப்பாக அவர் 25 வயதிற்குள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சாரம்தான். அதற்குள் தான் நெல்லையப்பன் இருக்கின்றான், அதற்குள் தான் சோம் இருக்கிறான், அதற்குள் தான் பாப்பையா இருக்கிறான். இப்படி தன்னுடைய வாழ்வினுடைய அந்த 25 ஆண்டு கால வாழ்வினுடைய ஒரு சாரத்தை ஒரு மனிதன் வந்து இப்படி இத்தனை காலம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு ஆச்சரியம் என்றால், ஒரு மலையினுடைய சுனையிலிருந்து பெருக்கெடுக்கின்ற ஊற்று நீரினுடைய குளிர்ச்சி போல் வண்ண நிலவனுக்குள் தாமிரபரனுடைய அடி ஆழம் வந்து திறந்து கொண்டே இருக்கிறது. அது கதையாகவும் கதை கவிதையாகவும் நாவலாகவும் வெளிப்படும் போதும் அவர் அதே தாமிர பதிவுகள் முழுக்க அந்த நெல்லை மனிதனுடைய மன்றாள். அங்கு இருக்கின்ற ஒரு வீடாரு இந்த வண்ணாரப்பேட்டையை கடந்து முருகன் குறிச்சி ரோடு போற திரும்பின உடனே ஊசி கோபுரத்தை ஒட்டி இரண்டு பக்கமும் மரங்கள் அடைந்த இந்த ஒரு பெரிய சாலையில், அகன்ற சாலையில் ஒரு மனிதன் நடந்து விடுவது என்பது அவ்வளவு சாதாரணமாக நிகழ்ந்து விடக்கூடியதா என்கிறார். அந்த ஒரு வரி, நீங்க ஒரு மரம் அடர்ந்த ஒரு சாலையில், ஆற்றை ஒட்டிய ஒரு சாலையில், அகன்ற பாதையில் நடப்பதற்கு ஒரு மனிதனுக்கு என்ன துணிவு வேண்டி இருக்கிறது, அல்லது எதை வந்து அவர் வந்து அதில் குறிப்பிடுகிறார் எனும் போது, அந்த சாலை என்பது நம்முடைய வாழ்வில் 2000-3000 காலம் நீண்டிருக்கின்ற மரபான இந்த வாழ்வினுடைய அகன்ற பாதை. அதில் நிறைந்திருக்கின்ற காலடிகளும், அதில் நிறைந்திருக்கின்ற பேச்சுகளும், அதில் நிறைந்திருக்கின்ற உணர்வுகளும் நம்மை எந்த விதமாக கொண்டு செல்லும் என்ற அந்த ஒரு வரியில் அவ்வளவு அகன்ற சாலையில் நடந்து வருவது என்பது சாதாரணமா என்று கேட்கின்ற வண்ண நிலவன் இன்றைக்கும் தாமிரபரணியின் ஆற்றங்கரையில், இன்னைக்கு முருகன் குறிச்சிக்கு போற அந்த பாதையில் மரங்கள் இருக்கிறதா என்று தெரியாது, அவர் பார்த்த தாமிரபரணி அப்படி இருக்கிறதா என்று தெரியல, தாமிரபரணியினுடைய ஆற்று நீர் அப்படி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் வண்ண நிலவனுக்குள் இன்னும் அதே தாமிரபரணி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆடி மாதத்தில் நீர் நிறைந்து விட்ட தாமிரபரணி அவர் கனவுகளில் இருப்பது போல நம் கனவுகளுக்கு அதை கடத்தி வைத்திருக்கின்றார். கோடையில் முரசம் வரும் என்று சொல்கின்ற வண்ண நிலவன் ஒரு ஆற்று இருக்கு எப்படியெல்லாம் வந்து சுவை கூட இருக்கும் என்று சொல்லும் போது அவருக்குள் உள்ள வந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஒவ்வொன்றும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த நில காட்சி என்பது தமிழினுடைய அரிய நில காட்சி. ஒரு ரயில் நிலையத்தை பார்க்கும் போது கூட வண்ண நிலவனை தவிர்த்து விட்டு என்னால் வந்து பார்க்கவே முடிவதில்லை. தென்காசியினுடைய ரயில்வே ஸ்டேஷனோ கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனோ ஒன்று கிடையாது, ரெண்டுத்துக்கும் வேற வேற முகம் என்று சொல்கின்ற வண்ண நிலவன் எவ்வளவு நுட்பமாக பார்த்திருக்கிறார். தென்காசி ரயில் நிலையத்தை பார்க்கும் போது எப்பொழுதும் யாருக்காகவோ காத்து கொண்டே இருக்கின்ற ஒரு துணி அந்த ரயில் நிலையத்தில் இருக்கிறது என்கிறார். இந்த சரளைக்கல், இந்த பெரிய பெரிய கருங்கற்களை வந்து பாதையாக போட்டது யாரு, இந்த ரயில் நிலையத்தினுடைய கம்பி வலையை வந்து டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி போட்டவங்க யாரு, இப்படி அவர் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த நிலக்காட்சி வந்து ஒரு நீண்ட மரபினுடைய இன்றைக்கு முடிந்து போயிருக்கிற வாழ்க்கையான்னு தெரியாது, ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பால் உயிரும் இரத்தமுமாக இருந்த ஒரு வாழ்க்கையினுடைய பதிவாக இருக்கிறது. அந்த மனிதர்கள் நம் வாழ்விற்குள், நம் கனவுகள் இன்றைக்கும் நம்மை தொந்தரவு செய்கிறார்கள், நம்மை ரசிக்க வைக்கிறார்கள். பாப்பையா போன்ற ஒரு ஆளோடு கோழிகள் சத்து மேய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எந்த உணர்வும் இல்லாமல், காதலோ காமமோ இல்லாமல் ஒரு ஆணின் கைப்பிடித்து நடந்து கொண்டே செல்ல மாட்டோமோ என்ற ஏக்கத்தை கொடுக்கிறார்கள். எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்வை, விதிக்கப்பட்ட வாழ்வை வாழ்வதின் வழியாக எப்படி ஒரு கலைத்தன்மையோடு கடப்பது என்பதை நமக்கெல்லாம் மனதின் ஆழத்திலிருந்து சொல்லி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வண்ணதாசன் சொல்வது போல், அவர் என்னை விட மேலான கலைஞன் வண்ண நிலவன், அவரே இன்னும் தமிழ் வாசகர்களால், தமிழ் இலக்கிய உலகளால், உலகத்தில் இருப்பவர்களால் போதுமான அளவுக்கு கொண்டாடப்படாமல் இருக்கிறார், எனக்கு எதற்கு இந்த கொண்டாட்டம் எல்லாம் என்று வண்ணதாசன் சொல்லுவார். வண்ண நிலவன் கொண்டாடப்பட வேண்டியவர், இன்றைக்கு மட்டுமல்ல இனி வரும் தலைமுறைகளாலும் கொண்டாடப்பட வேண்டியவர், இன்னும் அதிகமாக அவர் வாசிக்கப்பட வேண்டியவர், அவருக்கு சூட்டப்பட வேண்டிய
கிரீடங்கள் இன்னும் நம் கைகளிலேயே வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய சிறுகதை வாயிலாக இன்னொரு உலகம் இருக்கிறது, அதை குறித்து தமிழ் வாசகர்கள் பேசலாம். அவருக்கான கிரீடங்களை ஒவ்வொருவரும் சூட்டி மகிழ்வோம். ஒரு வாசகியாக அவருடைய படைப்புகளின் வாயிலாக இந்த உரையை எனக்கான சிறிய மலர் மாலையாக அவருக்கு சூட்டி மகிழ்ந்து இந்த மாலை நேரத்தை அவர் குறித்து பேசுவதற்கான ஒரு மகிழ்வான தருணமாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மேடம். நீங்க சொன்னீங்க அது வாசகர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அது வந்து ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி தான் இருந்துச்சே தவிர ஒரு வாசகரோட பார்வை மாதிரி தெரியல. இந்த அளவு வந்து அவரோட நாவல்கள் வண்ணநிலவன் சாரோட நாவல்களை எடுத்து இவ்வளோ ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து ஒரு சிறப்பான கட்டுரையாக கண்டிப்பாக வரணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதுல வந்து கடைசியா வாசகர்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தா இந்த வண்ணநிலவன் மேடம் பேசுனத பத்தி ஏதாவது இருந்துச்சுனா மட்டும் பேசலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஏதாவது யாராவது அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா மேடம்கிட்ட கேட்கலாம். ஆனா வண்ணநிலவன் இந்த மேடம் பேசின டாபிக் மட்டும் பேசலாம், மற்ற டாபிக் இங்க பேச வேணாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஹலோ மேடம், நாவல்களிலேயே நீங்க அத திரும்பவும் அத பத்தி நம்ம பேசும்போது இன்னும் என்ன எனக்கு தெளிவான இது கிடைச்சது. நான் அதை மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்க வண்ணநிலவனோட சிறந்த சிறுகதைகள் ஒரு 2-3 சிறுகதைகள் எனக்கு சொன்னீங்கன்னா அதை நான் மறுபடியும் படிச்சு அத பத்தி இன்னும் ஆழமான ஒரு இதுக்கு வழிவகுக்கும் மேடம். அவருடைய யுக தர்மம், மயான காண்டம், அவலூர், நிறைய சிறுகதை, எல்லா சிறுகதைகளுமே நீங்க வாசிங்க. அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை தொகுப்பு வந்து வெளிவந்திருக்கு, நற்றினையில போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கதையுமே வந்து நீங்க தவற விடாம வாசிக்கக்கூடிய கதைகள் தான், மொத்த கதைகளையுமே வாசிங்க. ஓகே, நன்றி. நன்றி. வணக்கம் மேடம். நான் பிரான்ஸ்ல இருந்து கமல்ராஜ் பேசுறேங்க. கனலியில நான் ஜாயின் பண்ணி பலவிதமான பயன்களை அடைஞ்சி வரேன். வண்ணநிலவனை பத்தி அழகா வாழ்வியல் சம்பந்தமா அவருடைய நாவல்களையும் சிறுகதை இல்லாம சில விஷயங்களை பேசுனீங்க. முக்கியமா அவரே பல பேட்டிகள்ல வந்து பிலோமி கேரக்டரை பத்தி ரொம்ப ஆழமா பேசியிருப்பார். அந்த கேரக்டரை பத்தி உள்வாங்கும் போது அவரே துன்ப வயப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் சில பேட்டிகள்ல அது அந்த நாவல் தொடரா வரும்போதும் அவரு அந்த மக்களிடம், மீனவ மக்களிடம் இருந்து பல இடர்பாடுகளையும் எதிர் சந்திச்சார். காரணம் என்ன, அது ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு. அருமையான ஒரு விளக்கம். எப்போது நீங்க பேசுற மாதிரி ஒரு சிரித்த புன்முகத்தோடு ஒரு வாழ்வியலான வண்ணதாசனை பவானி அவரை பத்தி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி கனலி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு. நன்றி மேடம். கடைசியா எழுதின நாவல் அவரோடது. எனக்கு எம்எல்ல மட்டும் ஒரு நிறைய அபிப்பிராய சிக்கல் இருக்கு. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி எழுதுனதே இல்லை. ரொம்ப அவருடைய பொலிட்டிக்கல் பகுதியும் கூட அவருடைய துவக்க காலங்கள்ல துக்ளக்ல துருவாசருங்கிற பேர்ல கட்டுரை எழுதினதுல இருந்து நம்ம எல்லாருக்குமே அவரோட பொலிட்டிக்கல் ஃபேஸ் தெரியும். இதுக்குள்ள வந்து எம்எல்குள்ள வந்து அவரு என்னதான் வந்து ரகசியமா பதுக்கி வச்சா கூட அவருடைய பொலிட்டிக்கல் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சுது. நான் வந்து எம்எல்ல வந்து அவரோட டெக்ஸ்ட்னே நினைக்கிறது இல்லை. அவரோட எல்லா டெக்ஸ்ட்லயும் இருந்து நேரடியா அது வேற ஒன்னா இருக்கு அப்படின்னு இப்பயும் நினைக்கிறேன். நான் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்தது எனக்கு தமிழில் தேர்ந்த எழுத்தாளர்னு நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சேன்னா எல்லாரும் புதுமை பித்தன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. நான் வண்ணநிலவன்ல இருந்து ஆரம்பிப்பேன். அவருடைய ஒரு கதையா இருக்கக்கூடிய எஸ்தர் மட்டும், எஸ்தரை வாசிச்ச பிறகுதான் நான் வந்து இலக்கியம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றது ஒரு +2 படிக்கிற மாணவனா இருந்த காலத்துல எஸ்தர் வந்து வரி வரியா வாசிச்சு மனப்பாடமா சொன்ன கதை. அப்படி ஒரு கதை எழுதின கை வந்து எம்எல்ஏயும் எழுதியிருக்குங்கிறத மட்டும் என்னால ஏத்துக்கிட முடியாமலே இருந்துச்சு. நீங்க கூட இங்க பேசும்போது வர்க்க வேறுபாடு, வர்க்கம் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்ல முன் வச்சுங்க. சரிதான், வந்து வர்க்க வேறுபாடை அகற்றுவதற்கான யுத்தமும் தொடர்ந்து நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வந்து என்னோட
கிரேட்டஸ்ட் மாஸ்டர்னா வந்து நான் வண்ணன் இப்பயும் நினைக்கிறேன். அந்த அந்த கலைஞனுக்குரிய எல்லா மரியாதையும் நீங்க வந்து உங்களுடைய சொற்களின் வழியா ஏற்படுத்தினீங்க. மிக குறிப்பாக ரெயின் சையர் தெருவினுடைய ஒவ்வொரு வரிய சொல்லும் போதும் நான் ரொம்ப சிலிர்த்துக்கிட்டேதான் உங்களை உங்க உரையை கடந்தேன். அவ்வளவு அற்புதமான அந்த கலைஞனுக்கு நீங்க இந்த தன்னலி குழுவும் ஏற்படுத்தி வந்திருக்கிற ஒரு இந்த நிகழ்வுல வந்து நீங்க பேச்சின் தோட்டத்திலேயே சொன்னதை மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் பங்கேற்பதை போல மறுபடியும் கூட வண்ணநிலனுடைய சிறுகதைகளை யாரையாவது வச்சு பேச வைக்கலாம் மட்டும் எனக்கு தோணுது. மற்றபடி வேற ஒண்ணு. நன்றி. மற்ற நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு 2 நிமிஷம் மட்டும் கேட்கலாம். நிகழ்ச்சியோட ஆல்மோஸ்ட் 8 மணிக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அழைப்பிதழ் போடும் போது 8:30 வரைக்குமான்னு மேடம் கேட்டாங்க, ஆனா ஆல்மோஸ்ட் இப்ப 8:30 வரைக்கும் வந்துச்சு. சரி, ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். கடைசியா ஒரு நன்றி உரை. முதல் நன்றி வந்து மறந்துட்டேன், இதுல வந்து வண்ணதாசன் சார் இருக்கேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இருக்காரான்னு தெரியல எனக்கு, ஒருவேளை போயிட்டாரா இருக்காரான்னு தெரியல. வந்துட்டு போயிட்டேன். இருக்கீங்களா சார்? முதல்ல வந்து வெண்ணிலா மேடமுக்கு வந்து எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு மாசமா கேட்டுட்டு இருந்தோம். சரி மேடம் வந்து சரி சொல்றேன், அவங்களுக்கும் வந்து நேரம் நெருக்கடி எல்லாமே, அவங்களுக்கும் ஏகப்பட்ட பணிகள் இருக்கு, அவங்க புதிய நாவலுக்கு வேலை செய்யறாங்க. இது இல்லாம ஏற்கனவே பண்ண பணிகள் வந்து எனக்கு இப்ப நான் அவங்க ஒரு பயோ அவங்களை எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பண்ணியிருக்காங்க, பட் ஒரு இவ்வளோ சிறுகதைகள் தொகுப்பு, இவ்வளோ கவிதை தொகுப்பு, ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு மாதிரியான ஒரு ஒர்க்கு, இதெல்லாம் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் கூட மேடம் எப்படி வந்து டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கணும். எப்படி டைம்லாம் அதுக்கு ஏற்றபடி இது பண்ணுறாங்க, அதுவும் வந்து வீட்டில் வந்து வீட்டில் வேலை இருக்கும் ப்ளஸ் ஸ்கூல் ஒர்க் இருக்கும், இதெல்லாம் மீறி இலக்கியத்துக்காக அவங்களோட ஆர்வம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கு. இலக்கியத்துக்காக டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காகவும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து வண்ணநிலவன் தாக சாரோட நாவல்கள் வந்து மேடம் பேசும்போது ஒவ்வொரு நாவல் பற்றி இவ்வளோ விரிவாக ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடம் சொன்னது கரெக்டு தான், நம்ம எத்தனையோ படைப்பாளிகளை இங்கே கொண்டாடுறோம், அதே மாதிரி வண்ணநிலவன் சாரை வந்து வண்ணதாசன் சார் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம கொண்டாட மறந்துவிட்ட ஒரு படைப்பாளி, அதை வேலூர் லிங்கம் சாரோட அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ஒரு பொது ஆரம்ப கட்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் வர மற்ற அமைப்புகளோ இல்லை மற்ற விஷயங்களோ வந்து அண்ணநிலவன் மாதிரியான ஒரு படைப்பாளை வந்து அதிகம் வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்புரை செய்த வெண்ணிலா அவர்களுக்கு மிக்க மிக நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நன்றிங்க அனைவரும்.